இந்த நாளிலே சபையை குறித்து பைபிள் சொல்லுகிற சில காரியங்களை, நான்கு ஸ்திரீகள் என்கிற அந்த ஒப்பனையிலே பேசும்படியாக விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஒரு உவமையாக அல்லது ஒப்புமையாக ஸ்திரீகளை குறித்து நிறைய சொல்லியிருக்கிறது. அதிலே சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற நான்கு ஸ்திரீகளை உங்களுக்கு காண்பித்து அதன் மூலம் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் சபைக்குள் இருந்து கொண்டிருக்கிறோம். எப்படி இந்த சபைக்குள் நாம் வந்தோம்? அப்போஸ்தலர் 2:47 சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அதே போல அந்நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் தொடங்கின கிரியை இன்றும் செய்து கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இதை செய்வார். அல்லேலூயா. சோ நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தில் வரும் பொழுது நம்ம எல்லாம் சபையாக தேவன் கூட்டுகிறார். அமேன். சோ மனம் திரும்பி முழுகி ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியின் வரத்தை பெற்று தொடர்ந்து கர்த்தர் விரும்பாதவைகளை விட்டு விலகி கர்த்தர் விரும்புகிறதை செய்து வாழுகின்ற, வேறுபட்டு பரிசுத்தமாய் வாழ்கிற அனுபவத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற சபையில் நாம் அங்கம் வகிக்கிறோம். அப்படி உங்களுக்கு இந்த பிரதேசத்தில் இந்த அருமையான ஊழியத்தை காலாகாலத்தில் எழுப்பி இன்றைக்கும் அதே மகிமையோடு அதே கோட்பாடுகளோடு உறுதியாக இந்த சபை முன் செல்ல கர்த்தர் கிருபை செய்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. சோ இப்பொழுது நாம் சபைக்குட்பட்டவர்களாய் இருக்கின்றோம். இன்றைக்கு இந்த இக்கால சபை எப்படி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வேத பகுதி, வெளிப்படுத்தின விசேஷம் 12:5. அந்த 5 நான் வாசித்து சொல்ல விரும்புகின்றேன். இன்றைக்கு இந்த ஸ்திரீயை இக்கால சபை என்கிற கண்ணோட்டத்திலே சொல்ல விரும்புகிறேன். சேர்ந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12:5. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 10 தன் தலைகளின் மேல் 7 உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்துக்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. அல்லேலூயா. இந்த கர்ப்பவதியான ஸ்திரீ, பிரசவ வேதனைப்பட்டு அலறி துடித்து கொண்டிருக்கிற ஸ்திரீ, இந்த ஸ்திரீயை இக்கால சபைக்கு நான் ஒப்பிட்டு சொல்லும்படியாக விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த பூமியில் நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோமே, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அகில உலகமெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய கூட்டம். இந்த சபையின் நிலைமை குறித்து இந்த இங்கே அடையாளமாக காட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிக்சர் போடுறீங்களா? பிக்சர் போடுறீங்களா? இல்லைன்னா விட்டுலாம். ஓகே. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஸோ இந்த ஸ்திரீ வந்து, அவளை குறித்து இங்கே இந்த வசனங்களில் சொல்லப்பட்ட அம்சங்களை நான் சொல்லும் பொழுது அதை இக்கால சபைக்கென்று நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். முதலாவதாக இந்த ஸ்திரீயை குறித்து சொல்லியிருக்கிறது, ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். சூரியனை அணிந்திருந்தாள் அவளுடைய ஒரு காரியம், அடையாளமாய் காட்டப்பட்ட ஒரு காரியம்.
சூரியனை அணிந்திருக்கிறாள். அப்படி சொல்லும்போது சூரியன் என்பதை குறித்து வேதவசனம் சில காரியங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. முக்கியமாக சங்கீதம் 84:11 நாம் பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அல்லேலூயா. சூரியனை இந்த ஸ்திரீ அணிந்திருக்கிறாள் என்று சொல்லும் பொழுது தேவனை, கர்த்தரை சபை அணிந்திருக்கிறது என்று சொல்லலாம். அப்போ சபை வந்து அணிந்து நிற்கிறது, எதை அணிந்திருக்கிறது? தேவனை அணிந்து நிற்கின்றது. அல்லேலூயா. சோ நம்மெல்லாம் சபையாய் கூடி வந்திருக்கும் பொழுது நாம் கர்த்தரை அணிந்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உலகத்தை அணிந்து நிற்கிறது உலக அமைப்பு, ஆனால் கிறிஸ்துவின் சபை என்பது கர்த்தரை அணிந்து நிற்கக்கூடிய, கர்த்தர் உண்டு பண்ணின அமைப்பு. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முக்கியமானவர். நாம் இப்போ ஒரு வஸ்திரத்தை அணிந்திருக்கிறோம் என்ற நிலையில் பார்க்கும் பொழுது இந்த வஸ்திரம் தான் வெளியே தெரியும், நம்முடைய மாம்சம் வெளியே தெரியாது. அதே மாதிரி தான் தேவனை சபை அணிந்திருக்கும் போது சபையிலிருந்து தேவன் வெளிப்பட்டு கொண்டிருப்பார். வெளி மனிதர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தெரிவது தேவன், கர்த்தர், அவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார் சபையிலே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் சில வசனங்களை நினைப்பூட்ட விரும்புகிறேன். மல்கியா 4:2 படிக்கும் பொழுது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அல்லேலூயா. இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து நீதியின் சூரியன் என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ சபை சூரியனை, அந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் சொல்லும் பொழுது, சபை கர்த்தரை அணிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது, நாம் நீதியின் சூரியனை அணிந்தவர்களாக இருக்கின்றோம். நமக்கு அவரால் ஆரோக்கியம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இக்கால சபை கர்த்தரை அணிந்த சபையாய் நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சுகம் தருகிறவராய், விடுதலை தருகிறவராய், வாழ்வில் நமக்கு தேவையான நன்மைகள் அனைத்தையும் தருகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு சமுதாயத்திலே பயங்கரமான வியாதிகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ஸ் பெருகுகிறது, மெடிக்கல் கண்டுபிடிப்புகள் மிகவும் பெருகி உயர்ந்து வளர்ந்து வருகிறது. அதோடு கூட வியாதியும் போட்டி போட்டு என்ன செய்து கொண்டே தான் இருக்கிறது, வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. இவ்வளவு மருத்துவம் பெருகிற்றே, மருத்துவத்தினுடைய காரியங்கள்லாம் ரொம்ப பெருகி வருதே, அப்போ அதுக்கு தக்க வியாதி குறையன்மைன்னு பார்த்தா அப்படி இல்லை. ஸோ நிச்சயமாக நம்முடைய கர்த்தர் சுகமளிக்கிற தேவன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று யாத்ராம 15:26 வெளிப்பட்டவர், அவரை சபை அணிந்து கொள்ள வேண்டும். அந்த நீதியின் சூரியன் மக்களை சுகமாக்கி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இக்கால சபையிலே ஆண்டவர் இயேசு நமக்கு எல்லாம் செய்கிறவராய் இருக்கிறார். அதுல ஒன்று, நமக்கு சரீர பிரகாரமாய் சுகத்தை தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தின் வியாதி, பலவீனம், வலி, வேதனை, எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் உடனே இயேசுவை நோக்கி கூப்பிடுகின்ற அந்த ஒரு விசுவாசம், அனுபவம் நமக்கு தேவை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் விசுவாசிக்கும் பொழுது மிகப்பெரிய அற்புதங்களை அவர் நம் வாழ்வில் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இயேசுவை விசுவாசத்தோடு நோக்கி கூப்பிடுங்கள். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஆமென், ஸ்தோத்திரம். சோ இங்கே சபையை குறித்து அப்படி ஒரு அழகான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் 3:27 நாம பார்க்கும் போது, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே, கொண்டீர்களே, கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அல்லேலூயா. அப்போ சபை என்பது ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய கூட்டம், ஞானஸ்நானம் பெற்ற மக்களுடைய கூட்டம். ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் பெற்ற உடனே நாம் கிறிஸ்துவை என்ன செஞ்சிருக்கோமா? தரித்து கொண்டிருக்கிறோம். மொத்த சபை கர்த்தரை தரித்து கொண்டிருக்குன்னு சொன்னா, நாம் ஒவ்வொருவரும் அந்த சபையின் அங்கங்கள் தான். நாம் ஒவ்வொருவருமே யாரை தரித்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை
தரித்துக்கொண்டிருக்கிறோம். அந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். நாம் கிறிஸ்துவை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? தரித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப ஞான ஸ்நானம் பெறுவது என்பது 1 பேதுரு 3:21 சொல்லும் போது அது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை அப்படி சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு நம்முடைய முழு வாழ்க்கைக்கு நித்தியம் வரைக்கும் முடிவில்லாத அந்த வாழ்க்கைக்கும் சேர்த்து, இம்மைக்கும் மறுமைக்கும் சேர்த்து ஒரு உடன்படிக்கை செய்வது. இதுவரைக்கும் உம்மை அறியாதிருந்தேன், இப்பொழுது உம்மை அறிந்து கொண்டேன், உம் சத்தியத்தின்படி வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம் பின்னே நான் சீஷனாய் நடப்பேன் என்று உறுதிப்பட கர்த்தரிடத்திலே நாம் ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். அவர் பக்கத்திலே அவரும் கைப்பிடித்து நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். உடன்படிக்கைனா ரெண்டு பேர் உண்டுல்ல, ரெண்டு சைடு உண்டுல்ல, கர்த்தரும் நானும், கிறிஸ்துவும் நானும் சேர்ந்து செய்கிற உடன்படிக்கை. நான் உமக்காக வாழ்வேன். அவர் சொல்லுகிறார், நீ இன்று முதல் என் சீஷன், நீ பிதாவின் பிள்ளை, நீ கிறிஸ்துவின் சீஷன் என்று சொல்லி நம்மை ஏற்றுக்கொண்டு காலமெல்லாம் உன்னை நடத்துவேன் என்று வாக்கு தருகிறார். அல்லேலூயா. சோ இந்த பரஸ்பரம் இந்த உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு பேர் தான் ஞானஸ்நானம் பெறுதல். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களோ நீங்க இந்த உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கீங்க. அப்போ ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்தாச்சுன்னா இனி அந்த உடன்படிக்கையை நம்ம சைட்ல காத்து நடக்கணும். அவர் காத்துத்தான் நடப்பார், கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் தரப்புல ஒரு ஃபெயிலியர் வரவே செய்யாது. ஆனா நம்ம சைட்ல நம்ம விட்டுட்டு உதறிட்டு ஓடிடக்கூடாது. நம்ம அந்த கையை எப்பவுமே என்ன செஞ்சிருக்கணும்? கைப்பிடித்தே நடக்கணும். கர்த்தருடைய கைப்பிடித்தே நாம் நடக்கணும். ஒரு விவாகம் நடக்குதுன்னா ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு உடன்படிக்கை, விவாக உடன்படிக்கை. அப்போ நான் உம்மோடு உமக்காக நான் வாழ்வேன். அவர் சொல்றார், நான் உன்னோடு உனக்காக வாழ்வேன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை, விவாக உடன்படிக்கை. அது இறுதி மூச்சு வரை அதை விட்டு விலகக்கூடாது ரெண்டு பேரும். அப்ப அதே மாதிரி நம்முடைய ஆத்மீக வாழ்வுக்கு நித்தியம் வரைக்கும் இயேசுவோடு ஒரு உடன்படிக்கை செய்வதுதான் ஞான ஸ்நானம். சோ அந்த ஞான ஸ்நானத்திலே நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம், அணிந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. அந்த கிறிஸ்து வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது மிக முக்கியம். இந்த ரட்சிப்பு, ஞான ஸ்நானம், அபிஷேகம் இதெல்லாம் பெற்று கிறிஸ்துவுக்குள் வருவது ஒரு அடிப்படை அல்லது அஸ்திபாரமான உபதேசங்கள்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் எதுக்கு? ஒரு அஸ்திபாரம் போடுறோம்னா ஒரு பெரிய கட்டடத்தை கட்ட போறோம், அதுக்கு தான் அஸ்திபாரத்தை போடுறோம். இன்றைக்கு அநேகர் வெறும் அஸ்திபாரத்தோடு நிற்கிற பரிதாப நிலை காணப்படுகிறது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞான ஸ்நானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பெற்று விட்டேன், ஓகே, அது நல்லது. ஆனா இந்த அஸ்திபார உபதேசங்கள்லாம் எதுக்கு? ஒட்டு மொத்தத்துல கடைசியில நாம் கிறிஸ்துவை போல் ஆக வேண்டும். எப்படி ஆகணும்? அதுதான் கிறிஸ்துவை போல் ஆகணும். அவருடைய சாயலை நாம் தரிக்கணும், அவருடைய சுபாவங்களை நாம் என்ன செய்து கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும். அதுதான் மிக முக்கியம். ஒரு பூரணமாகுதல்னு சொல்றது அதுதான், உள்ளான மறுரூபம் அப்படி சொல்றதெல்லாம் அதுதான். அது வந்து லைஃப் லாங் நமக்குள்ள ஆவியானோ செஞ்சுட்டே இருக்கிறார். அதுக்கு தான் ஒரு அஸ்திபாரத்தை நம்ம போட்டிருக்கிறோம். அந்த அஸ்திபாரத்துக்கு மேல நம்ம வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவை போல் ஆகும்படி கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சோ அனுதினமும் இந்த வெளிப்பாடோடு இருக்கணும். அப்ப நாம கிறிஸ்துவை தரித்து கொண்டோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி, இனி என்னில் கிறிஸ்து வெளிப்படுவார். என் சுயமோ என் மாம்சமோ அல்ல. என் பேச்சில் கிறிஸ்து வெளிப்படணும், என் பார்வையில் கிறிஸ்து வெளிப்படணும், என் செய்கை நடக்கை என் வாழ்க்கை எல்லாவற்றிலும் கிறிஸ்து என்ன செய்யணும், வெளிப்படணும். அவருடைய தன்மைகள் வெளிப்படணும், உலகாத பார்க்கணும். அதுதான் நான் கிறிஸ்துவுக்கு சாட்சி என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஆரம்பத்திலே ஆதி சபையிலே கிறிஸ்தவர்களுக்கு என்ன பேர் இருந்ததுன்னா சாட்சிகள், விட்னஸஸ், அப்படிதான் பேர் இருந்துச்சு. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு சாட்சிகளான ஒரு கூட்டம். அதுக்கு பிறகுதான் சீஷர்கள் என்ற பெயர் வந்துச்சு. அப்புறம் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அந்தியோகியாவில் வைத்து வந்ததாக பைபிள் சொல்லுது. இப்போ வந்து இப்போ என்னாச்சு, நமக்கு ஆவிக்குரியவர்கள், பெந்தை குஸ்தேக்காரர்கள் இப்படி எல்லாம் சொல்லுகிற நிலை. ஏன்னா கிறிஸ்தவர்களும் பல தரப்பில் ஆகி போச்சுல்ல, அதுக்கப்புறம் அதை ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியதாச்சு. இப்படி வந்துட்டே இருக்கிறோம். ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகான அனுபவத்தையாக்கும் காட்டுகிறது. அல்லேலூயா. நாம் என்றைக்கும் கிறிஸ்துவின் சாட்சிகள் தான். நம்ம வாழ்க்கையில இயேசுவை வெளிப்படுத்தணும். பள்ளிக்கூடத்து போனாலும், கல்லூரியில், வேலை ஸ்தலத்தில், சமுதாயத்தில், வீட்டுக்கு பக்கத்தில், வீட்டுக்குள்,
எங்கேயுமே ஒரு ஞானஸ்தானம் பெற்ற தேவ பிள்ளை கிறிஸ்துவை அணிந்து கொண்டிருக்கிறோம், தரித்து கொண்டிருக்கிறோம், வஸ்திரம் தரித்தது போல. அப்போ நம்மில் எப்பொழுதும் கிறிஸ்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளில் கிறிஸ்து மகிமப்பட்டு கொண்டே இருக்கணும், மகிமப்பட்டு கொண்டே இருக்கணும். நம்முடைய கொடுக்கல் வாங்கல் இதுல யார் மகிமப்படணும்? கிறிஸ்து மகிமப்படத்தக்கதா இருக்கணும், மற்றது ஒன்றும் நமக்கு வேண்டாம். நம்முடைய போக்கு வரத்து கிறிஸ்து மகிமப்படத்தக்கதா இருக்கும். நம்முடைய பழக்க வழக்கம் அதுல யார் மகிமப்படணும்? கிறிஸ்து மகிமப்படணும். பேச்சு வார்த்தை அதுலெல்லாம் இயேசு என்ன செய்யணும்? இப்படி பிராக்டிக்கலா நம்ம லைஃப்ல மற்றவங்களோட உள்ள தொடர்புகள், பேச்சு வார்த்தைகள், பழக்க வழக்கங்கள், போக்கு வரத்துக்கள், கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் இருக்கிற அனைத்திலும் இயேசு இனி மகிமப்பட்டு கொண்டே இருக்கணும். அதுக்குத்தான் ஒரே வார்த்தையில சொல்லி இருக்கிறது, நீங்க ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை என்ன பண்ணியிருக்கிறீர்கள்? தரித்து கொண்டிருக்கிறீர்கள். ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அதே போல நாமும் நிச்சயமாக சபை முழுவதும் ஒவ்வொரு தேவ பிள்ளை அப்படி இருந்தா தான் அந்த சபைக்கு அந்த சாட்சி உண்டாகும். அப்படித்தானே? ஒரு ஆள் வித்தியாசமா இருந்தாலும் வித்தியாசமா பேச ஆரம்பிச்சிருவாங்க சமுதாயத்துல. ஆனா நல்ல சாட்சி வரும்பொழுது ஒட்டுமொத்த அந்த சபைக்கு இவர்களில் கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. இவர்கள் கிறிஸ்துவின் வழியில் நடக்கிறார்கள், நடத்துகிறார்கள் என்ற சாட்சி வரும். சோ இந்த வசனத்திலே இப்படி பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, நாம வந்து பரிசுத்தாவி தங்குகிற ஆலயமா இருக்கிறோம் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக மனம் திரும்பின தேவ பிள்ளைகள் ஞானஸ்நானம் பெற்றதோடு நிக்க கூடாது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவி நமக்குள் வந்து வாசம் பண்ணணும். பரிசுத்த ஆவி நமக்குள் இருந்து நம்மை நடத்த வேண்டும். இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். இன்றைக்கு பெந்தகோஸ்தே சபைகளில் கூட ஆவியை பெறுகிற அந்த அனுபவம் குறைந்து போய்கொண்டே வருகிறது. அது ரொம்ப ஒரு அலாமிங் சிச்சுவேஷன், ஒரு 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 ஜாக்கிரதை அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அதாவது பெந்தகோஸ்தே சபைகள்னா பேர் என்ன, அந்த பெந்தகோஸ்தே நாளின் அனுபவத்தை பெற்றவர்கள். பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்தாவி மூலம் தேவன் வெளிப்படுத்தினா அஸ்திபார உபதேசங்களில் உறுதி உள்ளவர்கள். அப்படித்தானே? அந்த அப்போஸ்தல ரெண்டாம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் பார்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த பெந்தகாஸ்ட், ரெண்டாவது டாக்டரின்ஸ் ஆஃப் த பெந்தகாஸ்ட். பரிசுத்தாவி தந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த சபைக்கு பரிசுத்தாவியானவர் அதை வழிநடத்த பொருட்படுத்த அந்த தினம்தான் அந்த பெந்தகோஸ்தே நாள். அப்போ அந்த அனுபவமும் இருக்கணும், உபதேசமும் இருக்கணும். ரெண்டுக்கும் நம்ம இடம் கொடுக்கிறோம், ஆவியோடும் உண்மையோடும். அதுக்கு அர்த்தம் என்ன? இன் ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத், ஆவியோடும் சத்தியத்தோடும்னு பேர். சத்தியம் என்பதுதான் அந்த உபதேசம். அப்போ சில ரெண்டுல உள்ள ரெண்டாவது பகுதி, அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் உள்ள முதல் பகுதி அனுபவம், பரிசுத்தாவி இறங்கணும்னு என்ன நடந்துச்சு. ஸோ அந்த பரிசுத்தாவினாலும் நிரப்பப்பட்டிருக்கணும். பரிசுத்த வசனத்தையும் எதையும் மறைக்காம ஒளிவில்லாம போதித்து எல்லாத்தையும் நாம ஏற்றுக்கொண்டு வாழணும். அல்லேலூயா. இதுதான், அதுக்கு பேர் தான் பெந்தகோஸ்தே சபைன்னு பேர் வந்தது. இன்னைக்கு பேருக்கு எதிராக அநேகர் ஆவியை பெறாமல் இருப்பது ரொம்ப சங்கடம். இப்படிப்பட்ட உபவாச நாட்களில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பா என்னை உமது ஆவியினால் நிரப்பும். யாராவது பரிசுத்த ஆவியை பெறவில்லையா கேளுங்கள், தருவார். தம்களது பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லியிருக்கு இயேசு சொன்ன வார்த்தை. எப்பா நீ கேட்டீனா உனக்கு ஆண்டவர் இதை தருவ கட்டாயம் தருவார், அதிக நிச்சயம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். அல்லேலூயா. சும்மா ஜூஸ் குடிக்க விரும்புறவன் கிடைக்காட்டாலும் போயிட்டே இருப்பாப்ல, ஆனா தாகம் எடுத்து தண்ணி குடிக்க விரும்புற ஆளு தண்ணி இல்லாம என்ன செய்யாது? அந்த இடத்த விட்டு விலக. அப்படித்தானே? அதான் தாகத்துக்கும் ஆசைக்கும் உள்ள வித்தியாசம். சிலருக்கு இப்படிப்பட்ட பிரசங்கம் கேட்கும்போது ஒரு ஆசை வரும், எனக்கும் பரிசுத்தாவி வேணும். அந்த பக்கம் போன பிறகு அப்புறம் அதை பற்றி நினைவே இருக்காது. அவங்களுக்கு தாகம் இல்லை, ஒரு ஆசை தான் வந்துச்சு போயிட்டு. ஆனால் தாகம் உள்ள ஆளும் அப்படி இல்லை, அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஆண்டவரே எனக்கு உமது ஆவியை தாரோம் அப்பா. நீங்கள் யார் பெற்றுக்கொள்ளலையோ, நீங்கள் ஒவ்வொரு தனி ஜபமோ உங்களுடைய குடும்ப ஜபம் எல்லா ஜபத்துலேயும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுக்கு தான் ஜபம் பண்ணுங்க, தேவனே என்னை உமது ஆவியால் நிரப்பும். அதான் ஃபர்ஸ்ட். ஆவியானவர் உள்ளே வந்தால்
அப்புறம் உங்க வாழ்க்கை வெற்றி தான். அல்லேலூயா. அப்புறம் அவர் உருவாக்க ஆரம்பிச்சிருவார், பரலோகம் நமக்கு சொந்தம். அல்லேலூயா. வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற நிலைக்கு நம்மை உருவாக்குவார். சோ இந்த பரிசுத்தாவி நமக்குள் வரும் பொழுது நம்முடைய சரீரத்தை அவர் ஆலயமாய் மாற்றி அவர் வாசமாயிருக்கிறார் என்று படிக்கிறோம். சோ இது எல்லாமே நம்மில் கிறிஸ்து, நம்மில் பரிசுத்தாவி, நம்மில் தேவனாகிய கர்த்தர் நிறைந்திருக்கிற, நம்மிலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அழகான அனுபவத்தை காட்டுகிறது. இதுதான் சபையின் உன்னதமான முக்கியமான அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக. இரண்டாவதாக அந்த ஸ்திரீயை பற்றி சொல்லும் பொழுது, அவள் பாதங்களின் கீழே சந்திரன் அப்படி சொல்லியிருக்கு. அப்ப அவ எதுக்கு மேல நிற்கிறா? சந்திரன் மேல அந்த ஸ்திரீ நிற்கிறாள், சந்திரன் மேல நிற்கிறாள். அப்ப சபைக்கு அந்த ஸ்திரீயை நம்ம ஒப்பிடும் பொழுது அந்த சபை எந்த சந்திரன் மேல நிற்கிறது? பைபிள் வசனத்தை கவனிப்போம். சங்கீதம் 89:37 சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் அகாயமண்டலத்து சாட்சியை போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். இங்க சந்திரனுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி கொடுத்திருக்கு. சந்திரனை போல என்னது? உறுதி, உறுதி என்கிறது கொடுத்திருக்கிறது, உறுதி. அப்ப சபை வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ல நிக்குது, உறுதியின் மேல் நிற்கிறது, சரியான உறுதியின் மேல் நிற்கிறது. அல்லேலூயா. சபை சரியான உறுதியின் மேல் நிற்கிறது. இதையும் இக்கால சபையை குறித்து சொல்றதுனால நம்முடைய இன்றைய வாழ்க்கைக்கு அந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது யூதா நிருபம் 1:20 நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி என்று ஆலோசனை கொடுக்கிறார். அப்போ நீங்க வந்து உங்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசம், அந்த விசுவாசத்தின் மேல் உங்களை என்ன பண்ணுங்க? உறுதிப்படுத்துங்கன்னு சொல்றார். அதுக்கு மேல நில்லுங்க. சபையே, தேவ பிள்ளையே, நீங்க வந்து உணர்ச்சிக்கு மேல நிக்க கூடாது, நீங்க வந்து விசுவாசத்துக்கு மேல நிக்கணும். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். இந்த காலத்தின் ஆபத்து, நிறைய சபைகள் எங்க தடுமாறுதுன்னு சொன்னா, விசுவாசத்துக்கு பதிலாக உணர்ச்சி. விசுவாசம் ஆவியில கிரியேட் செய்யக்கூடியது, நம்முடைய உள்ளார்ந்த அந்த ஆவியையே கட்டி எழுப்பக்கூடியது, அதான் விசுவாசம். உணர்ச்சி சும்மா சரீரத்துல ஒரு இதை காட்டக்கூடியது. இன்னைக்கு பாடல்கள், ஆராதனைகள் உணர்ச்சியை தூண்டி உணர்ச்சியோடு முடிந்து விடுகிறதா? ஆனால் அந்த பாடல், அந்த ஆராதனை நமக்கு ஆவியிலே ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருகிறதா? அல்லேலூயா. சோ நம்ம எதுக்கு மேல நிக்கிறோம்? விசுவாசத்தின் மேல நிக்கணும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று ரோமர் 10 படிக்கிறோம். அப்ப விசுவாசத்துக்கு ஆதாரம் என்னது? வசனம். வசனம், விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி எதனால வரும்? வசனத்தினால. வசனத்திலிருந்து தான் கேள்வி, கேள்வியிலிருந்து தான் அது வந்து உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் போது என்னதா மாறுது? நான் அதை எப்படி சொல்றேன்? வசனத்தை காதுல கேட்கிறோம், காதுல கேட்கறது நமக்கு உள்ள கேள்வி ஆகுது, நம்முடைய மூளையில அது ஒரு அறிவு கிடைக்குது. இதுதான் சத்தியம், இயேசுனா இதுதான், தேவன்னா யாரு, எல்லாம் பற்றி கிடைக்கும். சபைனா என்ன? அதுக்கு அது வந்து கேள்வி ஆகுது, அது அறிவுக்கு, மூளைக்கு வருது. அதை எப்போ நம்ம இதயத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அப்பதான் அது விசுவாசமா மாறுது. அல்லேலூயா. சோ அந்த நம்முடைய சோர்ஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தினுடைய ஆதாரம் என்ன? எழுதப்பட்ட தேவ வார்த்தை. அல்லேலூயா. எழுதப்பட்ட தேவ வார்த்தை, இதுல நம்ம உறுதியாக நிக்கணும். சபை எப்பவும் வசனத்தை தான் பார்க்கணும். ஆவியானுடைய நடத்துதலோடு வசனத்துல என்ன சொல்லியிருக்கு, வசனத்துல என்ன சொல்லியிருக்கு, அப்ப நமக்கு ஸ்ட்ரெங்க் இருக்கும், நம்ம அசைஞ்சு போக மாட்டோம் காலா காலம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சும்மா உணர்ச்சி என்று வரும்பொழுது அது நிக்காது, கொஞ்ச நாள் ஓடும், அப்புறம் கடமைக்காக ஓடும், உபத்திரவம் வந்தால் அதால என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. சோ இந்த விசுவாசம், இன்னொரு வசனம் 1 Peter 5:9 விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
உலகத்திலுள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. இங்கேயும் சொல்லியிருக்கு, விசுவாசத்தில் எப்படி இருங்க, உறுதியா இருந்து பிசாசுக்கு என்ன பண்ணுங்க, எதிர்த்து நில்லுங்க. விசுவாசத்தில் உறுதியா இல்லாம எதிர்த்து நின்னா நம்ம பிளாட்ஃபார்மே சரியில்லை, எப்படி நம்ம நிக்க முடியும்? நாம ஸ்ட்ராங்கா நின்னா அவனை எதிர்க்கலாம், ஆனா நம்மளே ஒரு ஸ்ட்ரெங்க் இல்லாம உறுதி இல்லாம நின்னுகிட்டு அவனை என்ன செய்ய முடியாது, எதிர்க்க முடியாது. சோ எல்லாவற்றுக்கும் விசுவாச உறுதி, அதன் மேல் சபை நிற்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் ஒரு சில உறுதிகளை கூட வசனத்திலும் சொல்றேன். எபிரேயர் 10:23 எபிரேயர் 10:23 சொல்லுகிறது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. அல்லேலூயா. விசுவாசத்தில் மட்டுமல்ல, நம்பிக்கையில உறுதியா இருங்க, அந்த நம்பிக்கை அறிக்கை செய்கிறதுல எப்படி இருங்க, உறுதியா இருங்க. நம்பிக்கைனா என்னது? ஹோப். இனி வரும் காரியங்கள் மேல் நாம வந்து வச்சிருக்கிற விசுவாசம் அல்லது நம்பிக்கை. இனி வரும் காரியங்கள், பரலோகம் ஒன்று உண்டு, இயேசு அங்கிருந்து வருவார், நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஹோப் அதுதான் இல்லையா, நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் விஷயங்களிலும் நாம ரொம்ப உறுதியா இருக்கணும். அந்த நம்பிக்கையை பற்றி வாய் திறந்து பேசும் போது, அறிக்கை செய்யும் போதும் எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்கா அறிக்கை பண்ணணும். ஏசு வருவார், வந்தாலும் வருவார், அப்படி எங்க பிரசங்கியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அப்படி அல்ல. எனக்கு அதுல நம்பிக்கை உண்டு, ஏசு கண்டிப்பா என்ன செய்வார், வருவார். இது மாதிரி இனி வரும் காரியங்கள், அது மட்டும் இல்ல, என்னோடு கர்த்தர் பேசி இருக்கிறார், எனக்கு இதை செய்வார், அதுவும் நம்பிக்கை தானே. அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை. சோ இந்த எந்த நம்பிக்கையானாலும் அந்த நம்பிக்கையில உறுதியா இருங்க, அத நல்லா வாய் திறந்து ஸ்ட்ராங்கா என்ன பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. சும்மா இங்கும் அங்குமான நிலையில் அறிக்கை பண்ணாதீங்க, உறுதியா என்ன பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்கள். அது சபைக்கு ஒரு உறுதி, சபை நிற்க வேண்டிய ஒரு உறுதி. ரோமர் 12:12, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். சபைக்கு இன்னொரு காரியத்தில் அது உறுதியா நிற்கணும், ஜபத்தில். ஜபத்தில், ஜபத்தில் நாம் தேவனோடு தொடர்பு கொண்டு கொண்டே இருக்கிறோம். அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துல அவங்களுடைய தெய்வத்துக்கு ஒரு விண்ணப்பம் பண்ணணும்னா அங்க போயிட்டு அதை எழுதி கொடுப்பாங்க, இல்லைன்னா என்ன பேர்ல ஒரு இந்த பூஜையை போட்டு சொல்லுவாங்க, அவர் அங்க என்னமோ செய்வார், செஞ்சுட்டு வந்து என்ன சொல்லி அனுப்பிடுவார். நமக்கு அப்படியா, நேரடியா அப்பான்னு கூப்பிடலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், நேரடியா கூப்பிடலாம். நம்மை வழி நடத்தும்படி மேய்ப்பர்களை வச்சிருக்கிறார், ஆனா நமக்கு நேரடி உரிமையை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கிறார். எந்த இடத்துலருந்தும் கூப்பிடு, எப்ப வேணாலும் கூப்பிடு, நடராத்திரி 12:1, 2, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, கொஞ்சம் அசர்றது கூட கிடையாது, எப்ப வேணாலும் கூப்பிடு. ஜபம், அப்ப எதுக்கெடுத்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரோடு நம்ம பேசிட்டே இருக்கிறதுனால நமக்கு ஒரு நிலைநிறப்பு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை அசைந்தாட விடவே மாட்டார், கை விடவே மாட்டார். எத்தனையோ பேருக்கு ஆண்டவர்கிட்ட பேச நேரம் இல்லை, விருப்பம் இல்லை, தெரியவும் இல்லை, ஆனா நமக்கு இந்த பாக்கியம்லாம் தந்து வச்சிருக்கும் பொழுது அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாய் வாழ்க்கையில் நல்ல ஒரு உறுதி இருக்கிறது. அந்த ஜபத்துல நீங்க உறுதியா இருங்க, அது மொத்தம் உங்களை நிலைநிறுத்தும். அல்லேலூயா. அதே மாதிரி 2 பேதுரு 1:12 சொல்லியிருக்கு, இவைகளை நீங்கள் அறிந்தும், நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும், உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிறேன். அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு, இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் நீங்க எப்படி இருக்கிறீங்க, உறுதிப்பட்டிருக்கிறீங்க. சத்தியம், சத்தியத்தில் சபை உறுதியாக இருக்கணும். சபை மக்கள் அறிந்த சத்தியத்தில் எப்படி இருக்கணுமா, உறுதியா இருக்கணும், உறுதியா இருக்கணும். இப்போ வந்து
ஆண்டவர் தேவன் வந்து வாயினால நிறைய வார்த்தைகள் பேசியிருக்கிறார். ஆதி முதல் அது வந்து தேவனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை அப்புறம் கொஞ்சம் மனுஷ வார்த்தைகள், பிசாசின் வார்த்தைகள் அப்படி கொஞ்சத்தை சேர்த்து நமக்கு வசனமா தந்திருக்கிறார். சரிதானே நான் சொல்றது? இந்த வசனத்துல எல்லாருக்கும் வார்த்தையும் இருக்கு தானே. பிசாஸ்க்கு வார்த்தையும் கூட இருக்கு, மனுஷ வார்த்தை இருக்கு, தூதர்கள் பேசின வார்த்தை இருக்குது, தேவன் பேசின வார்த்தையும் இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்முடைய விசுவாசத்துக்கு எது வேணுமோ அதைத்தான் இந்த பரிசுத்த வேத புத்தகமாக வசனங்களால் நிறைத்து தந்திருக்கிறார். சரியா? தேவன் பேசின வார்த்தைகள், வேர்ட் ஃப்ரம் த மவுத் ஆஃப் காட், அது ஒண்ணு. அடுத்தது அதெல்லாம் நமக்கு எழுதி இதை பின்பற்று என்று அழகா 66 புத்தகங்கள் கொண்ட வேத புத்தகம், அதுல வசனங்கள், அது அவ்வளவுமே வசனம் தான், எல்லாமே வசனம். தேவன் நமக்கு எழுதி தந்த வசனம், இந்த வசனங்களுடைய ஒரு பெட்டகத்துக்கு பேர் தான் வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் சொல்றோம். இனி இந்த பரிசுத்த வேதாகமத்துல முழு சிலையும் சத்தியம் நிறைந்திருக்கிறது, ட்ரூத். உலகத்தில் எத்தனையோ புக்குகள் இருக்கிறது, சயின்ஸ் புக்கு, ஹிஸ்டரி புக்கு, அது எது நிறைய இருக்கு. எல்லாத்துலேயும் சத்தியம் இருக்குன்னு சொல்லிட முடியாது. விஞ்ஞானம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதை 10 வருஷம் தாண்டி இல்லை இல்லை இதுதான் உண்மைன்னு மாற்றி சொல்லுவாள். ஏன்னா கர்த்தர் அன்னைக்கே படைச்சு வச்சது, இவங்க இப்போ கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க இத்தனை வருஷமா. அப்போ இனி இன்னும் கண்டுபிடிப்பாங்க, இன்னொன்று கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க பழைய கண்டுபிடிப்புகள் தவறு என்றால் இதுதான் எல்லாமே. சரித்திரம் கூட அப்படிதான், பழைய காலத்தில் அப்படி நடந்ததுன்னு 2-3 சரித்திரம் எழுதுவாங்க. பிறகு பார்த்தா கொஞ்சம் காலங்கள் தாண்டி வேற சில இந்த இது கிடைச்சிரும், ஆதாரங்கள் சிலருக்கு கிடைச்சிரும். அப்போ அது ஆதாரத்தை வச்சு இல்லை சரித்திரம் இதாக்குன்னு மாற்றி சொல்லுவாங்க. அப்போ ஏற்கனவே எழுதினவனு சரித்திரம்லாம் அடிபட்டு போயிடும். எல்லாம் இப்படி தான், மனுஷன் அதை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறான். அதே மாதிரி தான் தேவன்னா யாரு, நமக்கு நித்தியம்னா எப்படி, மனுஷ வாழ்க்கை எதுக்காக, இந்த சத்தியங்கள் மிக முக்கியமானவைகள். இவைகளையும் ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ கண்டுபிடிச்சு போதிச்சு, அதான் ஒவ்வொரு மதங்கள் மார்க்கங்கள். ஆனால் இது கர்த்தர் நமக்கு எழுதி தந்த சத்தியம். அல்லேலூயா. ஒட்டுமொத்தம் இதுல சத்தியம் இருக்கிறது. இந்த சத்தியத்தை நாம் அறியணும். அதுக்கு தான் சபையை வச்சிருக்கிறார், சபையில போதகங்களை வைத்திருக்கிறார். அப்ப இந்த போதகம் கிடைக்க கிடைக்க நாம ஒவ்வொரு பகுதியில என்னென்ன சத்தியத்தை அறியணுமோ அறிஞ்சிட்டே வர்றோம். அந்த சத்தியத்தை உபதேசங்களாக பகுத்து போதித்து கொண்டிருக்கிறோம். எல்லா சத்தியத்தையும் சேர்த்து ஒரே நாள் சொல்ல முடியாதுல்ல. அப்போ சபையின் மேய்ப்பர்களுக்கு, போதகர்களுக்கு ஆண்டவர் அந்த இதை கொடுத்து அதை உபதேசங்களாய், டீச்சிங்ஸ், டாக்டரின்ஸ், எல்லாம் போதனைகள் பகுத்து பகுத்து போதிக்கிறது. இப்படி இந்த அழகான சத்தியத்தை நாம் உட்கொண்டு வரும்பொழுது எந்த சத்தியம் வெளிப்பட்டுச்சோ அதை உள்ளத்துல எடுத்து அதுல உறுதியாக நடக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த சத்தியத்திலே தேவனுடைய பாகம், நம்முடைய பாகம், தேவனுடைய பாகத்தை அனுபவிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒரு வாக்குத்தத்தமா, அதுக்கு என்ன நிபந்தனை. இப்படி சத்தியத்தை கை கொண்டு நாம் வாழ வேண்டும். அந்த சத்தியத்திலே கடைசி மூச்சு வரை உறுதியாக நிற்கணும். சபை சத்தியத்திலே உறுதியாக நிற்க வேண்டும். அல்லேலூயா. 2 பேதுரு 1:10 உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துங்கள் என்றும் சொல்லி இருக்கிறது. உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். சோ சபை இன்னொரு காரியத்திலையும் உறுதியா இருக்கணும். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. சும்மா பாஸ்டர்மாராகிய நாங்கள் கூட்டி சேர்த்தது அல்ல, உங்களை தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே உங்கள் தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொள்ளுதலின்படி உங்களை அழைத்து அவருடைய சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆமேன். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். சும்மா வந்ததெல்லாம் நிக்காது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர் அழைத்து கூட்டி சேர்க்கிற பிள்ளைகள், அதான் சபை. ஹலலூயா. அதுல உறுதிப்படுங்க. தேவனுடைய அழைப்பை பெற்றும் அழைக்கப்படாதவர்களை போல நீங்க போயிடாதீங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளே, உங்களை கூட வஞ்சிக்க வலு சர்ப்பமானது கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத காலம். ஆகையினாலே நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி நாம் நிலைத்திருப்போம். ஸோ இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ சந்திரனின் மேல நின்னால், அல்லது அவளுடைய பாதத்தின் கீழ் சந்திரன் இருந்தது, சந்திரன் உறுதி கடையாளமானது. அதே போல நம்ம இந்த காரியங்களிலே எப்படி இருக்க வேண்டும்,
நல்ல உறுதியான சபையாய், உறுதியான மக்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் சொல்லியிருக்கு, அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவளுக்கு ஒரு கிரீடம் இருந்துச்சு, 12 நட்சத்திரங்கள் இருந்தன சொல்லியிருக்கு. அப்போ இந்த நட்சத்திரங்களை பற்றி வெளிப்படுத்தல் 1:20 பார்க்கும்போது, என் வலதுகரத்திலே நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அது 7, அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 பொன் குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். சோ நட்சத்திரங்கள் என்று சொல்லும் பொழுது, இயேசு 12 அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டார். இயேசு சபைக்கு மூலைக்கல் என்று சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் அவருடைய அஸ்திபாரம் சொல்லி இருக்கிறார். சோ இந்த தூதர்கள், சபையின் தூதர்கள்னா தேவ தூதர்கள் அல்ல, மனுஷனாகிய ஊழியக்காரர்களாகிய தூது வழங்குகின்ற தூதர்கள். சோ நிச்சயமாய் ஊழியர்கள் சபைக்கு ஒரு அலங்காரம், சபையின் கிரீடம், அவர்களுடைய பிரகாசம், அது சபையில் மகிமையாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஊழியக்காரருக்காக நாம கர்த்தருக்குள் சந்தோஷப்படணும். எப்பொழுதும் நம்முடைய உள்ளம் நம்முடைய ஊழியரை குறித்து சந்தோஷப்படணும், மேன்மையா நினைக்கணும். சபைக்கு ஒரு கிரீடமாக தரப்பட்டிருக்கிற நட்சத்திரங்கள், அல்லேலூயா. அவர்களுக்காக ஜபம் பண்ணணும். நம்முடைய ஜபங்களில் அவர்கள் உங்களுக்காக ஜபித்து பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். முழு பிரயாசம் சபைக்காக, உங்களுக்காக. அப்போ உங்களுடைய ஸ்தோத்திரங்களும் ஜபங்களும் அவர்களுக்காக ஏறெடுக்கப்படும் பொழுது இன்னும் அது அவர்களை பலப்படுத்தும். அல்லேலூயா. பவுல் கூட எத்தனையோ முறை கேட்கிறார், எங்களுக்காக வேண்டுதல் செய்யுங்கள், எங்களுக்கு சுவிசேஷ வாசல் திறக்க ஜெபம் பண்ணுங்கள், வசனத்தின் வாசல் திறக்க எங்களுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, பொல்லாத மனுஷர் கையில நாங்க அகப்படாது இருக்கும்படி எங்களுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பவுல் எத்தனை ஜெப குறிப்புகளை முன்வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஊழியர்களுக்கும் ஜெபம் தேவை. யார் ஜெபிப்பார்கள்? அந்த சபையின் மக்கள். உங்கள் எல்லா ஜெபங்களிலும் ஒரு வார்த்தையாவது ஊழியக்காரர்களுக்காய் ஜோமனும் பொழுது அவள் இன்னும் மகிமடைவார்கள், இன்னும் பிரகாசம் அடைவார்கள். அது உங்களுக்கு தான் ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக இந்த ஸ்திரீயை பற்றி பார்க்கும் பொழுது 2 வசனம், அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். இன்றைய சபை ஒரு கர்ப்ப வேதனைக்குள் இருக்கிறது. அவளுக்குள், அந்த சபைக்குள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டிய நேரம் நெருங்கி வந்து விட்டது. சோ இப்ப கர்ப்ப வேதனை ஆரம்பித்து விட்டது. அப்ப சபை பெற்றெடுக்க போகிற ஒரு கூட்டம் ஜனங்கள். அல்லேலூயா. அதுதான் 5 வசனத்துல ஆண் பிள்ளை என்ற வார்த்தையில சொல்லியிருக்கு. ஆண் பிள்ளை, ஜெயம் கொள்ளுகிற ஆண் பிள்ளை. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் 7 சபைகளுக்கு பேசும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அப்படித்தான் சொல்றார். எல்லாம் உனக்கு தர்றேன், ஆனா நீ ஜெயம் கொண்டாதான் நீ வந்து பரலோகத்தின் மகிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும். சோ அதே போல சபைக்குள்ள இருந்து ஒரு ஜெயம் பெற்ற கூட்டம் திடீரென்று பிள்ளை பேர் நடப்பது போல வெளியே வரும். அதான் இயேசுவின் வருகை நாள். அல்லேலூயா. சோ அதுக்கு இப்போ சபையை ஆயத்தமாய் கொண்டது. பிள்ளை பெற்றெடுக்கிற நேரம், கர்ப்பவேதனை ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த லாஸ்ட் மோமெண்ட்ல இந்த இவ்வுலக சபை நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இங்கே ரோமர் 8:22 நாம பார்க்கிறோம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. சர்வ சிருஷ்டியும் ஒரு பிரசவ வேதனைக்குள்ள இருக்குன்னு இந்த வசனம் சொல்லு. என்ன? கர்த்தர் தந்த பூமியை மனுஷன் நாசமாக்கி போட்டான். பூமியில் உள்ள அனைத்தையும் அழித்து விட்டான், மோசம் பண்ணி விட்டான். அப்போ இனி இயேசு சீக்கிரம் வர வேண்டும், அவருடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்ளணும். அதுக்கு பிறகு ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. அது முடிந்த பிறகு இயேசு மறுபடி வந்து இதே பூமியில் 1000 வருட அரசாட்சி செய்ய போறார். அதுக்கு பிறகு நித்தியம். அப்போ இந்த 1000 வருஷ அரசாட்சியில் இந்த பூமிக்கே ஒரு பெரிய விடுதலை தான், சந்தோஷம் உண்டாகும். இப்போ அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இந்த மொத்த பூமியும் தவித்து என்ன பண்ணி கொண்டிருக்கு? பிரசவ வேதனைப்பட்டுக்கோ, எனக்கு ஒரு விடுதலை வருமா? என்ன இந்த மனுஷனுக்கு கொடுத்தீர், மனுஷன் வாழும்படி கொடுத்தீர், கெடுத்து போட்டானே,
பூமியை முழுசும் போர்வெல் போட்டு குத்தி என்ன செய்தாச்சு? ஆளுக்கு ஒரு போர்வெல் போட்டு பூமி என்ன செய்தாச்சு? குத்தி கிழிச்சாச்சு. இப்போ ஒரு இது வந்திருக்கு, பூமியை அதிகமாக தொலை போட்டு கிழிச்சது ஃபஸ்ட்டு அமெரிக்காவும் ரெண்டாவது இந்தியாவும். எப்படி? ஃபஸ்ட்டு அமெரிக்காவும் ரெண்டாவது அதனால் சீக்கிரம் போர்வெல் போடுறதுக்கே நீ லைசன்ஸ் வாங்கணும், அப்ரூவல் வாங்கணும் என்கிற நிலை வரப்போகுது நம்முடைய தேசத்தில். உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் உறிஞ்சு எடுத்தாச்சான். அமெரிக்கா நம்பர் ஒன், இந்தியா நம்பர் டூவான், நம்பவே முடியலை. அப்படி இனி மேலே பாருங்க, சும்மா ஃப்ளைட்டை விட்டு அதுக்கு மேலே ராக்கெட்டை விட்டு ஓசோன் லேயரெல்லாம் குத்தி கிழிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கியாச்சு. அப்போது மேலையும் தீமை செய்வான், கீழையும் தீமை செய்வான், இருக்கிற இடத்துலையும். மனுஷனுடைய நிலைமையை பாருங்க. இப்போ பூமி அழுகிறது, தெய்வமே சிருஷ்டிகரே என்ன என்ன செய்யும்? சீக்கிரம் காப்பாற்றும் ஐயா. சர்வ சிருஷ்டியும் மிருகங்கள் பறவைகள் எல்லாம் அழுது, எங்களை மனுஷனுக்காக படைத்தீர், மனுஷன் எங்களை வாழ விட மாட்டேங்கிறான். யானைக்கு காட்டில் வாழ இடமில்லை, காடையெல்லாம் வெட்டி நாடாக மாற்றிடுறான். அது இப்போ மக்களுக்குள்ளே வருது. எல்லாத்துக்கும் வேதனை தானே, எல்லாத்துக்கும் ஒன்று கூட நிம்மதி கிடையாது. அதுதான் சொல்லியிருக்கு, சர்வ சிருஷ்டியும் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? விடுதலைக்காக இயங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் விடுதலை ஆரம்பமே இயேசு கிறிஸ்துவின் வருகை தான். இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா அப்புறம் இந்த எழுதப்பட்டது படி கடைசி கால சம்பவங்கள் டக் டக்குன்னு நடக்கும், முடிவுக்குள்ள வந்துடும். அடுத்ததாக அதே இதில் கீழே நம்ம வாசிக்கும் பொழுது அடுத்த வசனம் 23, அதுவும் அல்லாமல், இந்த சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்படுகிறது, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரமீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப நம்மளை பற்றி சொல்லியிருக்கு. இந்த உலகத்தில் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற ஒரு கூட்டம் இருக்கு. ஆவியின் முதற் பலன்களை பெற்ற கூட்டம்னா பரிசுத்த ஆவியை பெற்ற கூட்டம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதலை பற்றி சொன்னேனே, அப்படி நிரப்பப்பட்டதாதான் ஆவியின் முதற் பலன். நம்ம இப்ப பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒரு முதற் பலன் போல, முன் ருசி போல நாம பெற்றிருக்கிறோம். இனி இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள் நிறைந்துதான் நித்தியமே நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும், சொல்லுங்க, புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா. சோ இப்ப அந்த பெரிய சந்தோஷத்துக்கு ஒரு முன் ருசி, முதற் பலன் போல, முதற் கனி போல பெற்றுக்கொண்டிருப்பது. இந்த ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாம் எதுக்கு தவித்து பிரசவ வேதனைப்படுறோம்? எனக்கு சரீரத்துக்கு மீட்பு வேண்டும். ஆத்மாவுக்கு மீட்பு வந்து விட்டது, ஆவிக்கு மீட்பு இப்ப நடந்து கொண்டே இருக்கிறது, ஆனா இனிதான் சரீரத்துக்கு மீட்பு வரணும். அல்லேலூயா. அதான் நாம் ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம், இனி ரட்சிக்கப்படுவோம். அப்படி மூன்று இதுல சொல்றது உண்டு. எங்க ரட்சிக்கப்பட்டோம்? நாம் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு என் பாவத்தை நான் ஒத்துக்கொண்டு பாவ அறிக்கை செய்த பொழுது இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால், சிலுவையில் செய்த பலியினால் என் பாவங்களை மன்னித்து என் ஆத்துமாவை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து உடத்தில் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொன்னா ஆத்தும ரட்சிப்பு உண்டாயிற்று, பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. இனி என் ஆவியில் மாற்றம் இப்ப சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. என் தன்மை, உள்ளான தன்மைகளில் பரிசுத்தம் ஆகி கொண்டே இருக்கிறேன், உள்ளான மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்கிறேன். மகிமை மேல் மகிமை அடைந்து அன்றாட நான் மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்கிறேன். அப்ப இதெல்லாம் நடக்கிறது பரிசுத்தமாகுதல், வேறுபட்டு பரிசுத்தமாகுதல் என்பது ஆவியில இப்ப ரட்சிப்பு உண்டாயிட்டு இருக்கு. இனி இந்த சரீரத்துக்கு இதுவரைக்கும் மீட்பு வரல. இந்த சரீரத்துக்கு என்னைக்கு மீட்பு? இயேசுவின் வருகையில் இந்த சரீரம் ஒரு இமை பொழுதில் மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. அது மகிமையின் சரீரமாய் மாறும். இயேசு இந்த உலகத்தில் உள்ள ஒரு மண் சரீரத்தில் வாழ்ந்து அதை மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். உயிரோடு எழும்பும் பொழுதும் மகிமடைந்த சரீரமாய் அது மாறிவிட்டது. அல்லேலூயா. அப்போ அந்த சரீரம் அப்படி மறுரூபம் அடைஞ்சிட்டுன்னா அதுக்கு பிறகு அதுக்கு வியாதி கிடையாது, பலவீனம் கிடையாது, வயோதிபம் என்பது கிடையாது, அதுக்கு தூக்கமும் தேவையில்லை,
உலக ஆகாரங்களும் ஒன்றும் தேவையில்லை. அப்படி ஒரு பெரிய மாற்றம், அதுதான் இந்த சரீரத்துக்கு ரட்சிப்பு, சரீர மீட்பு. அப்ப இதுவரைக்கும் நமக்கு சரீர மீட்பு கிடைக்கல, நமக்கும் வலி வருது, நமக்கும் பலவீனம் வருது, வியாதி வருது, மரணம் வருது, வயோதிபம் வருது, நமக்கு இருட்டுனா தூங்கணும், இல்லாம அடுத்த நாள் விழிச்சிருக்க முடியாது. அப்ப சரீரத்துக்கு இதுவரை என்ன கிடைக்கல, மீட்பு கிடைக்கல. ஆனா சரீரத்துக்கு தெய்வீக சுகத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், நான் உன்னை சுகமாக்குற கர்த்தர், நானே உன் பரிகாரியாய் கர்த்தர், அதெல்லாம் சொல்லி இருக்கிறார். அது வேற. ஆனா அந்த மீட்பு என்பது என்னைக்கு தான் வரும், இயேசுவின் வருகை. சோ அதுக்கு நம்மளும் பிரசவ வேதனைப்பட்டு ஏங்கி கொண்டே இருக்கிறோம். என்னைக்கு வரும், என்னைக்கு இயேசு வருவார், அன்னைக்கு தானே என் சரீரத்துக்கு விடுதலை வரும். அல்லேலூயா. சோ அதுதான் சொல்லி இருக்கு. சோ இது சபைக்குள் இருக்கிற அந்த ஸ்திரீக்கு உள்ள இருக்கக்கூடிய மக்களாகிய நமக்கொரு இது, இதுதான் சபையின் பிரசவ வேதனை. அல்லேலூயா. இனி இதெல்லாம் உருவாக்குறவர் யார், பரிசுத்த ஆவியானவர். இயேசு தேவகுமாரன் இறங்கி வந்தார், சிலுவையில் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்தார், பரமேறி சென்று பரலோகத்தில் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார், இனி வரப்போகிறார் நம்மை சேர்த்துக்கொள்ள. இதுக்கு இடையில எல்லா வேலையும் செய்யறது, சபையை நடத்துறது, கண்காணிக்கிறது எல்லாம் யாருடைய வேலை, பரிசுத்த ஆவி. அவர் இறங்கி வந்த நாளை தான் அப்போஸ்தலர் இரண்டிலே பெந்தகோஸ்தே, அந்த யூதர்களுடைய பண்டிகையாகிய பெந்தகோஸ்தே நாளிலே அவர் இறங்கி வந்தார். ஆவியானவர் அவர் இன்னைக்கும் நம்மளோட இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். சோ இப்ப அவருக்கும் ஒரு பெரிய பிரசவ வேதனை, இதெல்லாம் ரெடி பண்ணி அங்க கொண்டு சேர்க்கணுமே, உள்ள வந்த ஒருவனை ஒருத்தியை சரி பண்ணணுமே, அது அவருக்கு இரவு பகல் வேலை. நமக்குள்ளே இருந்து நமக்காக வேலை செய்துட்டே இருக்கிறார். அதுல ஒரு காரியம், அதே ரோமர் 8:26, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாருக்குமே இப்ப பிரசவ வேதனை தான், என்ன எல்லா சிருஷ்டிக்குமே ஒரு பக்கம் பிரசவ வேதனை, சபைக்கு பெரிய பிரசவ வேதனை. நமக்கு எப்படியாவது சரீர மீட்பு வரணுமே, இயேசு வந்துடணுமேன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிற ஆவியாரும் ஆவியானவரும் பெரும் பாரத்தோடு இருக்கிறார். நமக்காக பெருமூச்சு விட்டு விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காராம், வேண்டுதல் செய்துட்டு இருக்காராம். அதை நம்ம யோசிக்கணும். நமக்குள்ள அவர் வந்து எத்தனை காலம் ஆச்சுது, நம்ம எந்த அளவுக்கு அவரோட ஒத்துழைக்கிறோம். நிறைய விஷயத்துல அவர் கஷ்டப்பட்டு கட்டி எழுப்புவார், திடீர்னு உடச்சு போட்டு எவ்வளோ வேதனைப்படுவார். ஒரு பொறுமையை நமக்குள் உருவாக்க அவர் எவ்வளோ கஷ்டப்படுறார். நல்ல நீடிய பொறுமை அப்படியே வரும்போது திடீர்னு உடஞ்சிப்போம். அன்பை உருவாக்க எவ்வளோ கஷ்டப்படுறார், மன்னிப்பின் சுபாவத்தை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ பிரயாசப்படுறார். நீ சாட்சியா இருக்கணுமே என்று அவர் எவ்வளவு ஏக்கத்தோட வசனங்களை தந்து, அவருடைய ஆவியின் பலனை தந்து, அவ்வப்போது தட்டி தட்டி உணர்வை தந்து, ஜெபிக்க தூண்டி, வசனம் படிக்க தூண்டி, என்னெல்லாம் செய்யறார் அவர். 24 hours உள்ள இருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கார் நமக்காக. நம்ம பலவேளை ஒத்துழைக்கிறதே கிடையாது, அவர்கிட்ட பேசுறதும் கிடையாது, அவர் ஆராதிக்கிறது துதிக்கிறது ஒன்றும் கிடையாது. என்ன சங்கடம் அல்ல. அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியானவரை என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. எபேசியர் 4:30 சொல்லியிருக்கு, அவர் தான் நீங்கள் மீட்கப்படுற நாளுக்கு வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு ஒரு முத்திரை, பரலோ முத்திரை. அவர் அவரை போய் துக்கப்படுத்திட்டு இருக்காத, அவருடைய ஒர்க்குக்கு நீ ஒப்பு கொடு. குயவனை போல உன் உள்ளான மனிதனை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாள்தோறும் பேசி கொண்டிருக்கிறார். நாங்க கொஞ்ச நேரம் தானே பேசுவோம், ரொம்ப பேசினாலும் இருப்பீளாக்கும். ஆனா அவர் எப்பவும் பேசிட்டே இருப்பார் உங்களுக்குள்ள இருந்து. அல்லேலூயா. அவருக்கு நல்லா கோஆபரேட் பண்ணீங்கன்னா அவர் உங்களை ஈஸியா திருப்தி மேன்மைப்படுத்திட்டே இருப்பார். ஆமென். அந்த மேன்மை வர வர உலக வாழ்க்கையிலும் கட்டுகள் அறுக்கப்பட்டு பெரிய ஜெயமும் விடுதலையும் வரும். பரலோகத்தின் நித்தியத்தின் மகிமைக்கும் நம்ம ஆயத்தமாயிட்டே இருப்போம். ஆமென். ரொம்ப ஈஸி, அவர் செய்வார். நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்தா போதும், ஒப்பு கொடுத்தா போதும், சொல்லுறது கீழ்ப்படிஞ்சா போதும், அதை செஞ்சிட்டே இருக்கணும். அவர் அதெல்லாம் இல்லாதனால அவர் உள்ள இருந்து பெருமூச்சு விட்டு
அதெல்லாம் அந்த வார்த்தையை நினைச்சு பார்த்தா எவ்வளவு இதாக இருக்கும்ல. நீங்கள் ஒரு ஆளுக்கு நன்மைக்காக போயிருந்து அவருக்காக வேலை செய்யும் போது அந்த ஆள் சும்மா நிர்விசாரமாக உங்களையும் மதிக்காமல் நீங்கள் சொல்லதையும் கேட்காம ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சில பிள்ளைகள்கிட்ட பெற்றோருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வரும், பெருமூச்சு விடுவார், ஐயோ என்னை புரிந்துகிடலையே. நடத்துகிறவர்களிடத்தில் நடத்தப்படுகிறவர்களிடத்தில் நடத்துகிறவர்களுக்கு இந்த மாதிரி வேதனை வரும். அதான் ஆவியானவருக்கு இன்னைக்கு உண்டாகும். துக்கப்படுத்தாதிருங்கள். தெசலோனிக்கையில் சொல்லியிருக்க ஆவியை அவித்து போடாதிருங்கள். அவர் உங்களுக்காக இவ்வளோ பெருமூச்சு விட்டு வேண்டுதல் செய்து கிருபையாயிரும் கிருபையாயிரோன்னு கேட்டு வாங்கி உங்களை திரும்ப திரும்ப கிருபையில் நிறுத்தி உருவாக்க பிரயாசப்பட்டு இருக்கார். நீங்கள் துக்கப்படுத்தி துக்கப்படுத்தி வந்தால் கடைசியில் என்ன ஆகும்? ஆவி அவிந்து போகும். அக்கினி அவிந்தது போல, அக்கினியில் தண்ணியை ஊற்றுனா அக்கினி என்ன பண்ணும்? அவிந்து போகும். அந்த ஆவியானவர் கடைசியில் அவிந்து போயாச்சு அல்லது அவர் செயல்படாமல் வெளியேறிட்டார்னா பெரிய ஒரு சங்கடம், அது திரும்ப பெற்றுக்கொள்ள பெரிய பாடு உண்டு. ஹலேலூயா. ஸோ ஆவியானவர் துக்கப்படுத்தக்கூடாது. தாவீது பாவத்தில் விழுந்த பொழுது பாவ மன்னிப்புக்காக அவன் ஏங்கின பொழுது பாடின சங்கீதம் 51 சங்கீதம். அப்ப சொல்றான், பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாமல் இரும். அடூரே, நான் பாவத்துல விழுந்துட்டேன், ஆனா உணர்றேன் உணர்றேன் திருந்துறேன். தயவு செய்து உமது பரிசுத்தாவியை என்ன பண்ணிடாதையும் அப்படி ஜெபம் பண்றான். பழைய ஏற்பாட்டுல அவனுக்கே அவ்வளவு உணர்வு இருந்துச்சுன்னா புதிய ஏற்பாட்டுல நம்ம பரிசுத்தாவியை நமக்குள்ள நிரந்தரமா பெற்றவர்கள். சோ இப்ப இதெல்லாம் வந்து அந்த பிரசவ வேதனை, ஒட்டு மொத்தம் ஒரு பிரசவ வேதனை. எதுக்காக? இயேசு வரணும், இயேசு வெளிப்படணும். அல்லேலூயா. அப்போ உண்மையாய் ஆவியை பெற்று ஆவியினால் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இது வரும். வருகை பற்றி பிரசங்கம் கேட்கும் போதே கொஞ்சம் இப்போ வந்துடாதீங்க ஆண்டவரே, கொஞ்சம் பிந்தி வாங்க ஆண்டவரே, 2 தாண்டி வாங்க ஆண்டவரேன்னு சொல்றோம்னா நம்ம ஆயத்தம் இல்லைன்னு அர்த்தம். அப்படிதானே? ஆவியானவருக்கு நம்மளை இன்னும் சரியா கொடுக்கலன்னு அர்த்தம். அவரிடத்தில் கொடுங்கள். ஹல்லேலூயா. ஸோ இதுதான் இன்றைய சபையின் நிலைமை. அப்ப இப்படி இருக்கும் பொழுது அவளுக்கு நேர் எதிரா இன்னொன்னு நிக்குது. படத்தை போடுவீங்களா? இப்போ இடையில ஒருக்க போட்டீங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், அந்த ஸ்திரீ அவளுக்கு எதிராக இந்த பாருங்க, சும்மா ஒரு பிக்சர் தான், இதே மாதிரி இருக்கும்னு நினைச்சிடக்கூடாது. இது ஒரு இதுக்கு காட்டுறது தான். அப்போ அந்த வெள்ள வஸ்திரம் போட்டிருக்கதான் அந்த சபையாகிய ஸ்திரீ. அவளுக்கு அவள் பிரைட்டா இருக்கிறது, அது கர்த்தரை அவ அணிஞ்சிருக்கிறத காட்டுது. சுவரி சந்திரன் மேல நிக்கிறா, அது உறுதியை காட்டுகிறது. அவ தலையில அந்த 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம் இருக்கிறது, ஊழியர்களின் மேன்மை காட்டுகிறது. இதெல்லாம் செய்து அவ பாருங்க பிரெக்னண்டா இருக்கிறா. அவ பிரசவ வேதனைப்பட்டு துடித்து கொண்டிருக்கும் பொழுது நேர அவளுக்கு எதிராக அந்த 3-4 வசனங்கள்ல வாஸ்தவ மாதிரி வேறொரு அடையாளம் காட்டப்பட்டது. 7 தலைகள், 10 கொம்புகள், தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம், டிரகான், பெரிய வலு சர்ப்பம். இது என்ன இந்த வலு சர்ப்பம்? இதுதான் ஆதி ஏதேனில் ஆதாம் ஏவாளை வீழ்த்தின வலு சர்ப்பம். பழைய பாம்பென்றும் சாத்தான் என்றும் பிசாஸ் என்றும் சொல்லப்படுகிற இந்த வலு சர்ப்பம். ஸோ இந்த வலு சர்ப்பம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? சபைக்கு எதிராக பயங்கரமா எழும்பி நிற்கிறது. புரியுதா? சபைக்கு எதிராக. அப்போ சபைக்கு எதிராக எழும்பி நிற்கிற இந்த வலு சர்ப்பம், இதில் வந்து அந்த 7 தலைகள் அப்படின்னு சொன்னால் வெளிப்படுத்தல் 17:9 சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அங்கே இன்னொரு விளக்கம் கொடுத்துருக்கிறது. அதாவது இப்போ இதில் வந்து வலு சர்ப்பத்துக்கு 7 தலை, 10 கொம்பு, 7 முடி, முடின்னா கிரீடம், 7 கிரீடம், இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு அடையாளம் காட்டப்படுது. இது வந்து வலு சர்ப்பம்னா அந்த பிசாஸ் அவனுக்கு இந்த மாதிரி காட்டப்பட்டிருக்குது. எதுக்குன்னா அரசியல் பலம். எப்பவுமே இந்த வலு சர்ப்பம் என்ன செய்கிறான்னா ஆளுகையில் இருக்கக்கூடியவங்களை, பெரிய சக்கரவர்த்திகள், பெரிய ஆட்களை போய் அபிஷேகம் பண்ணி தன் வல்லமையை அவங்களுக்கு கொடுப்பான். கொடுத்து அவங்கள எழுப்பி கர்த்தர் இந்த உலகத்தில் வச்சிருக்க நல்ல நோக்கத்துங்களுக்கு எதிராக அந்த தேசங்களை வழிநடத்த முயற்சிப்பான். அது எந்த காலமும் அவன் செய்கிறான். உலகத்தில் எழும்பின அத்தனை வல்லரசுகளும் யூதர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்திருக்கிறார்கள்.
இப்போ உலகத்தில் இடம்புகிற கொடிய கொடிய வல்லரசுகள் எல்லாமே கிறிஸ்தவர்கள் தேவ மக்களுக்கு விரோதமா என்ன பண்ணுவாங்க, கிரியை செய்வாங்க. இது ஒரு இயற்கையா நடக்குது. ஏன் இயற்கையா நடக்குதுன்னா, இந்த வலுசற்பமாகிய பிசாசானவன் அவன் ஆட்சியில வந்து உட்கார்ந்தவன்னா போய் என்ன பண்ணிடுவான், அபிஷேகம் பண்ணிடுவான். வெளிப்படுத்தல் 12:3 சொல்லியிருக்கு, அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு வரும் பொழுது வலுசற்பம் தன்னுடைய சிங்காசனத்தையும் தன்னுடைய வல்லமையையும் தன்னுடைய அதிகாரத்தையும் அவனுக்கு கொடுத்தது, அதாவது கொடுக்க போகிறது. இந்த அந்திகிறிஸ்துவும் அவ்வளவு பவர்ஃபுல்லா 7 வருஷத்துல அவன் ஆட்சி செய்ய போறான்னா, அதுக்கு அபிஷேகமும் வல்லமையும் யார் கொடுக்கிறது? தான் இந்த வலுசற்பம் தான். இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களையும் பலப்படுத்துறது யார் தான்? உங்களுக்கு புரியலையோ? நல்லதாகத்தான் அவர்கள் ஆட்சியை பொறுப்படுப்பார்கள். ஆனால் அன்னைக்கு ராத்திரியை ஒன்பது என்ன பண்ணிடுவான், அபிஷேகம் பண்ணிடுவான். பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள்? அப்போ நம்ம இவரை மாற்றம் அவரைத்தாரோன்னு ஜோம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. இவரையும் அவரையும் நிரப்பக்கூடிய ஒரு பொல்லாதவன் இருக்கிறான். அவனுடைய கிரியை இந்த தேசத்தை விட்டு அழியும் என்றால் நமக்கு விடுதலை. அல்லேலூயா. ஆட்சி மாறனா விடுதலை வரும்னு அப்படி பைபிள் சொல்லலை. இவனுக்கு கிரியை அழிந்தா தான், பிசாசின் கிரியை அழிந்தால் தான் நமக்கு என்னது வரும்? அல்லேலூயா. ஸோ இதுதான் வேலை. அப்போ இதனால தான் அந்த வலுசற்பத்துக்கு இதெல்லாம் கூட்டி வச்சு காட்டியிருக்கு. இதெல்லாம் அடையாளம். அவன் எந்த காலத்திலும் இந்த மாதிரி செய்வான். இனி வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் படிக்கும் பொழுது அந்திகிறிஸ்து அவனுக்கும் இதெல்லாம் காட்டியிருக்கும் கொஞ்சம். ஏன்னா அவனும் அந்த அரசியல் பலத்தோடு வர போறதைத்தான் அது காட்டுகிறது. அவனுக்கு மேல ஒரு பாபிலோன் ஸ்திரீன் ஒருத்தி இருக்கிறதாக இந்த 17 அதிகாரத்தில் வரும். அவன் அந்திகிறிஸ்துவுக்கு கூட நிற்கக்கூடிய ஒரு ஜனக்கூட்டம். இப்ப கிறிஸ்துவோடு கூட நிற்கிறது சபை, இந்த ஜனக்கூட்டம். அது கிறிஸ்துவின் மனவாட்டின்னு பேர் இல்லையா? சியோன் குமாரத்தி, எருசலேம் குமாரத்தி, இப்படி பல உவமை பேர்ல நம்மளை சொல்லியிருக்கு சபையை மனவாட்டி. அப்போ அதே மாதிரி அந்திகிறிஸ்துக்கு மனவாட்டிக்கு பேர் தான் பாபிலோன் ஸ்திரீ, அவனுக்காக நிற்கக்கூடிய ஒரு கூட்டம். அப்போ அந்த கூட்டத்தை பற்றி சொல்றது அந்த விஷயத்துல தான் அந்த 17 அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து இங்க சில விளக்கங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 17:10 அவைகள் சாரி 17:9 ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அப்போ இந்த இனி வரப்போகிற ஒரு பயங்கரமான அரசு, அந்த அரசுக்கு நேராகத்தான் எல்லாமே மூவ் ஆயிட்டே இருக்குது. அந்த அரசுக்கு ஒரு கிளான்ஸில் காட்டக்கூடியது 1, 7 மலைகள் மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை மையமாய் கொண்டு அந்த ஆட்சிகள் கடைசியில் வரப்போகிறது என்பது. அப்போ எல்லாரும் அதை பரவலாய் சொல்லுகிறது ரோமாபுரி என்று சொல்லுவார்கள். சரி, 7 தலைகள். அடுத்தது 7 முடிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அந்த 7 தலைகள் மேல் இருக்கின்ற 7 முடிகள் அப்படி சொல்லும் பொழுது அந்த முடிகள்னா கிரீடங்கள். வெளிப்படுத்தல் 17:10 சொல்லுது அவைகள் 7 ராஜாக்களாம், 7 ராஜாக்கள். இன்னும் விளக்கம் கொடுக்கும் பொழுது இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும், இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாதவனாகவும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமுடைய போகிறவனுமாயிருக்கிறான். ஒரு அழகான விளக்கம் கொடுத்துருக்கு. 7 ராஜாக்கள் அவனுடைய அந்த இதுக்கு மேலே இருக்க 7 கிரீடங்களும் காட்டுகிறது. அது 7 ராஜாக்கள் என்று சொல்வது ராஜ்யங்களை காட்டுகிறது. அது என்ன? 1, எகிப்து, எகிப்து என்கிற சாம்ராஜ்யம். 2, அசீரிய சாம்ராஜ்யம். 3, பாபிலோனிய சாம்ராஜ்யம். 4, மேதிய பர்சிய சாம்ராஜ்யம். 5, கிரேக்க சாம்ராஜ்யம். 6, 6வது ரோம சாம்ராஜ்யம். இங்கே சொல்லியிருக்கிறது 5 பேர் விழுந்தார்கள். இந்த வசனம் எழுதப்படும் பொழுது 5 பேர் என்ன செய்தாச்சு? கிரேக்க சாம்ராஜ்யம் வரைக்கும் விழுந்து போயிட்டு. இந்த வசனம் யோவான் எழுதும் பொழுது ரோம சாம்ராஜ்யம் தான் ஆட்சியில் இருக்கு, 6வன். அப்போ 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், 6வதுக்காரன் இப்ப இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. 7வதுக்காரன் அவன் இன்னும் வரல. அவன் வரும்பொழுது கொஞ்ச காலம் இருப்பான்.
மற்றவங்க இருந்ததை பார்க்கலாம். கொஞ்ச காலம் அவன் ஏழாவது ராஜ்யம் இருக்கும். அதுக்கு பிறகு அதிலிருந்து இந்த ஏழிலிருந்தும் ஒரு எட்டாவதானவன் எழும்புவான், அவன் தான் அந்திகிறிஸ்து, மிருகம் என்று சொல்லியிருக்கு. அப்போ இப்போ அன்றைக்கு வேதாகமம் எழுதப்பட்ட நாட்களில் இந்த ஆறாவது ரோம சாம்ராஜ்யம் இருந்தது. பிறகு அதுவும் விழுந்து இப்பொழுது ஏழாவது ராஜ்யத்துக்குள்ள நாம இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஏழாவது ராஜ்யத்துக்கு பலர் பல விளக்கம் கொடுத்தாலும் ஒட்டுமொத்தமா ஒரு சர்ச்சை இல்லாத ஒரு விளக்கம் சொல்லணும்னா கோலிஷன் கவர்ன்மெண்ட்ஸ், இந்த கூட்டணி ஆட்சிகள் என்று சொல்லலாம். உண்மையிலே ரோமருடைய ஆட்சிக்கு பிறகு அதிகமாய் சர்வாதிகாரமாய் இருந்தவர், தேசங்களை எல்லாம் பிடித்தவர்கள் ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்கள் ஒரு கூட்டாட்சி, யுனைடெட் கிங்டம். அவர்கள் நாலந்து நாடுகள் சேர்ந்தவர்கள், ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, இங்கிலாந்து போன்ற நாடுகள் சேர்ந்தவர்கள், கிரேட் பிரிட்டன், அதுக்கு மேல அவள் பிடித்த நாடுகளை எல்லாம் காமன்வெல்த் கண்ட்ரிஸ் என்று அவர்கள் அடக்கி அவர்கள் பெரிய ஆட்சி செய்தார்கள். ஆனா அவர்களை மட்டும் சொல்ல முடியாது, அவர்களும் விழுந்து போயாச்சு, அவர்களை பற்றி மட்டும் குறிச்சிருக்கு அப்படி சொல்ல முடியாது. அதுக்கு பிறகும் பாருங்கள், இன்றைக்கு வரைக்கும் சில கூட்டணிகள் இருந்து கொண்டே இருக்கிறது. திடீர்னு ஈராக்க போய் அடிக்கணுமா, அதுக்கு ஒரு கூட்டணி, கொஞ்சம் நாடுகள் சேர்ந்து கொண்டார்கள், ஈராக்க அடிச்சார்கள், ஆப்கானிஸ்தான் அடிச்சார்கள். இதெல்லாம் செய்யும் பொழுது ஒரு கூட்டணி, கூட்டணிகள். அப்போ இது எப்பவுமே கூட்டணிகள். தானியேல் கண்ட அந்த சிலை தரிசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதும் இது வந்து களிமண்ணும் இரும்பும் கலந்தன்னு சொல்லியிருக்கு. ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒத்து போறதுக்குள்ள கொள்கையே இருக்காது, ஆனால் ஒத்து போவான், கொஞ்ச காலம் ஒத்து போவான். இப்போ நம்ம இந்திய அரசியலில் நடக்கிறது போல எல்லாம் கூட்டணி, எலெக்ஷனு கூட்டணி வைக்கிறாங்க. ஒருத்தன் ஒருத்தன் என்ன பண்ண மாட்டான், ஒரு கொள்கையில் ஒத்து போகாது, ஆனால் கூட்டணி. இப்படிப்பட்ட காலம்தான் ஏழாவது ஆட்சி காலம். இது கொஞ்ச காலம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுதுதான் இயேசு திடீரென்று வருவார். அவர் வந்த உடனே இந்த அவர் வந்து தம்முடைய பிள்ளைகளை சேர்த்து கொண்ட உடனே அந்திகிறிஸ்து எழும்புவான், எட்டாவதானவன். அவன் இவ்வேளிலிருந்து எழும்புவான். இந்த ஏழுடைய பொல்லாத தன்மை அவன்கிட்ட சேர்ந்து இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த பைபிளில் விளக்கங்கள் இருக்கிறது. ஏழுனுடைய பொல்லாத தன்மை எதுவோ அத்தனையின் ஒரு வடிவமாக, மகா பொல்லாதவனாக இந்த எட்டாவதவன் எழும்புவான் சொல்லியிருக்கு. அப்புறம் இதுல வந்து ஒரு பத்து கொம்புகள் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கு. பத்து கொம்புகள் இருக்கிறது. அதை பொதுவாக வெளிப்படுத்தல் 17:12 இருந்து நம்ம பார்க்கும்போது, நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை, இவர்கள் மிருகத்துடனே கூட ஒரு மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். அல்லேலூயா. சோ இந்த ராஜாக்களை பொறுத்த மட்டிலே பலர் பல அபிப்பிராயங்கள் சொன்னாலும் இது இனிதான் வரப்போகுது. இவர்கள் அந்திகிறிஸ்துவோடு கூட நிற்கக்கூடிய ராஜாக்கள். அவனோடு கூட நின்று அந்த கடைசி நேரத்தில் அவனுக்கு அதிகாரம் கொடுத்து அவனை பலப்படுத்தி, அர்மகதோன் யுத்தத்திலே இயேசு இரண்டாம் விசை வரும்பொழுது, முதலாவது அவர் ஆகாயத்தில் வந்து பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளுகிறார், பிறகு 7 வருடங்கள் தாண்டி ஒலிவமலையில் வந்து இறங்குகிறார் 1000 வருட அரசாட்சி செய்வதற்காக. அப்படி வரும்பொழுது இறங்கின உடனே இந்த அர்மகதோனிலே இந்த அந்திகிறிஸ்துவும் இந்த பத்து கொம்புகள்னு சொன்ன இந்த ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெருங்கூட்டமாக இயேசுவை எதிர்ப்பார்கள். அப்பொழுது இயேசு வாயின் பட்டயமாகிய வார்த்தையினால் அவர்களை ஜெயிப்பார் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ இந்த பத்து கொம்புகள் சொல்லுகிறது அப்போ உள்ளது. நான் இன்றைக்கு நிறைய பேர் அதை குறித்து சொல்லும் பொழுது யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லுகிற ஒரு இப்பொழுது ஒரு கூட்டணி எழும்பி வருகிறது, அதுதான் பலக்கப் போகிறதுன்னு சொல்லுகிறார்கள். ஆனால் நம்ம எதையும் திட்டமாக சொல்லிவிட முடியாது. காலம் கடைசி ஆகிறதுனால எல்லாரும் நம்புறது இதுக்கு மேலே இன்னொன்று எழும்ப வாய்ப்பு இல்லை, இதாகத்தான் இருக்கும்னு சொல்லி. ஸோ இப்படி இந்த பத்து கொம்புகள், ஏழு தலைகள் உள்ள ஏழு முடிகள் அல்லது கிரீடங்கள் சொல்லப்படுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு சிவப்பான பெரிய வலுசர்ப்பம். இந்த வலுசர்ப்பம் பாருங்க, சிவப்பானதுன்னு சொன்னாலே தெரியும் அது பரிசுத்தவான்களுடைய ரத்தம் குடிக்கிற பயங்கரமான ஒரு மோசமான ஒரு வலு சர்ப்பம். எத்தனையோ பேரை கொன்று குவித்த வலு சர்ப்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு வலு சர்ப்பம்
அது என்ன பண்ணுகிறது? 4 வசனம், அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத் தள்ளிட்டு. இப்ப அது செய்துட்டு இருக்கிற ஒரு வேலை, அதோடைய பெரிய வாலினாலே நல்ல பிரகாசமா இருக்கக்கூடிய தேவ மக்களில் 1/3 என்ன பண்ணுதான், இழுத்து பூமியில் விழத்தள்ளுகிறது. தெய்வீகத்திலிருந்து லௌகீகத்தில் விழத்தள்ளுகிறது. நல்ல பரலோகத்தின் மேன்மைகளிலிருந்து அவர்களை எங்க தள்ளுகிறது? உலகத்துக்கு, உலகத்தில் மேல் போறதுக்கு, பணாசையில போறதுக்கு, பொருளாசையில போறதுக்கு இப்படி விழத்தள்ளி கொண்டிருக்கிறது வால். இந்த வாலை குறித்து ஏசாயா 9:15 சொல்லி இருக்கிறது, மூப்பனும் கனம் பொருந்தினவனுமே தலை, பொய்போதகம் பண்ணுகிற தீர்க்க தரிசியே வால். வால் பொய்போதகம் பண்ணுகிற தீர்க்க தரிசி. இன்னைக்கு கடைசி கால சபைக்கு வந்திருக்கிற பெரிய உபத்திரவம் துரு உபதேசத்தின் தாக்குதல். நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ரொம்ப அதிகமாக அது பெருகி வருகிறது. பயங்கரமாக காசு கொடுக்கிறாருன்னு கேள்விப்படுகிறோம். பல பல கலர் கலரான புத்தகங்கள், அட்ராக்டிவான புத்தகங்கள் ஏராளம் கொடுக்கிறார்கள். இதை கொண்டு அவர்கள் வந்து ரசிக்கப்படாத ஆள்கிட்ட போக மாட்டாங்க, சபை விசுவாசிகளுடைய வீடுகளில் வருவார்கள். வந்து அந்த அட்ராக்டிவான புத்தகங்களை கொடுத்து விளக்கங்கள், பைபிளில் இல்லாத காரியங்கள், நமக்கு அவசியம் இல்லாத, நம்முடைய ரட்சிப்புக்கும் நம்முடைய பரலோக பயணத்துக்கும் அவசியம் இல்லாத நிறைய தூண்டி விட்டு, இதெல்லாம் அவங்க பாஸ் சொல்லி கொடுத்தாரா, இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தார்களா, அப்படி ரொம்ப பொய்ப்போதகங்கள் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தர் தந்த சபைக்குள் நாம் உறுதியாய் தரித்திருக்கணும். கர்த்தர் இங்கே தருகிற உபதேசங்களை கேட்டு அதில் நிலைத்திருக்க வேண்டும். கண்ட உபதேசம் கேட்க ஆரம்பிச்சோம்னா நம்ம விசுவாசத்தில் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. இன்னைக்கு பாருங்க, ஒரு பக்கம் டிவி சேனல்ஸ் நிறைய இருக்கு, யூடியூப் சேனல்ஸ் ஏகப்பட்டது, இதில் எல்லாம் வரக்கூடிய உபதேசங்கள் பயங்கர பயங்கரமாக வருது. இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, ஏதாவது பொய்ய குழப்பத்தை சொன்னால் நிறைய பேர் அதை வந்து என்னன்னு பார்ப்பார்கள். உடனே இவங்களுக்கு அந்த என்ன அந்த இதெல்லாம் கூடும், அதுக்கு என்ன ரேட்டிங்ஸா, அது இதெல்லாம் இருக்குல்ல, நிறைய பேர் வந்துடுவாங்க, வந்து பார்க்க வந்துடுவாங்க. நம்ம இருக்க உபதேசத்தை மட்டும் பேசுனா அதை பார்க்க யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் நூதனமாக ஒன்றை சொன்னால் எல்லாரும் என்ன செய்வார்கள், உடனே ஷேர் பண்ணிடுவார். ஓ புதுசாக சொல்லிட்டு, ஏ அது பைபிளில் இருக்கா, அது சத்தியத்தின் படியானது தானே, அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. இது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு வஞ்சகமா இருக்கு, வலு சர்ப்பத்தின் வால். இது வாலை கொண்டு அநேகரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, இழுத்து கீழே தள்ளி கொண்டிருக்கிறது. பொய்ப்போதகம், கள்ள தீர்க்க தரிசனம். மக்களுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா வசனத்துல இப்படி இருக்கு பாருங்க, நீங்களும் இந்த காரியத்துல திருந்துங்க, கர்த்தரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இது மக்களுக்கு பிடிக்காது. நீங்க திருந்துங்கன்னு ஒன்றும் சொல்லப்படாது. இதோ உன்னை தொடுகிறார், உன்னை அப்படி செய்கிறார், இப்படி செய்கிறார், இப்போ உனக்கு அதோ வருகிறது, இதோ வருகிறது. எங்கே வருது, எத்தனை வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கிய, வந்ததா ஏதாவது, வந்த போல தோணும். ஏன்னா அங்கே சத்தியம் இல்லை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும், விடுதலையா. சத்தியத்தை நீ அறிந்து சத்தியத்தின்படி வராமல் என்ன விடுதலை, அதெல்லாம் பொய்யான விடுதலை. பிசாசு கூட அற்புதம் செய்யுது, ஆண்டவர் கொஞ்சம் அதிகாரம் கொடுத்துருக்கிறத வச்சு என்ன பண்ணுது, அற்புதம் செய்யுது. ஆனால் அது அற்புதம் செய்யுது நன்மைக்கா? ஒரு அற்புதத்தை செய்து பெரிய அபத்தத்தில் கொண்டு அடுத்தது என்ன பண்ணி விட்டுறோம், மாட்டி விட்டுறோம். அதுக்கு தான் அது அற்புதம் செய்யறது. அதே மாதிரி தான் இதுவும் துருபதேசம். இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஸோ அப்படித்தான் இது செய்து கொண்டிருக்கிறது. இது இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இது அந்த ஸ்திரீயின் முன்னே நிற்கிறது. அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல் எப்பவுமே சபையின் வாசலுக்கு எதிராக நிற்கும், அதுதான் இங்கே இந்த காட்சி. ஸோ இப்படி நிற்கிற ஒரு சபை, நம்ம நிற்கக்கூடிய சிச்சுவேஷன் இங்கே புரிஞ்சுக்கணும். இயேசு வரப்போகிறார், டக்குன்னு சபைக்கு டெலிவரி ஆக போது நம்மெல்லாம் ஆண் பிள்ளை கூட்டமாக. 5 வசனம், சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள், அவளுடைய பிள்ளை தேவனிடத்துக்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. அல்லேலூயா. அந்த ஒரு செகண்ட்ல அது நடக்கும், அதுக்கு தான் வெயிட்டிங். அப்ப அதை தடுக்கிறதுக்கு இந்த பிள்ளைய சரியா, அந்த பிள்ளைய ஆண் பிள்ளைக்கு எதிராக யார் நிக்கிறது, இந்த பிசாசு நின்று நம்ம எல்லாருக்கும் விரோதமா கிரியேட் செய்கிறான். அல்லேலூயா.
ஆனா சபையில நம்ம உறுதியா இருந்து கிறிஸ்துவுக்குள்ள உறுதியா இருக்கும் பொழுது இது நம்மை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஓகே, இப்ப என்னாச்சு? அவள் பிள்ளை பெற்று விட்டாள். அடுத்து அந்த 7 வசனம் தொடங்கி 12 வசனம் மட்டும் நம்ம பார்க்கும்போது இவ பிள்ளைய பெற்றுட்டா ஆண் பிள்ளை மேல போயிடுச்சு. அதாவது இயேசுவின் வருகை வந்து விட்டது. ஆயத்தமா இருந்தவர்கள், பூர்ணமாக்கப்பட்ட ஆத்மாக்கள், மரித்தோர் உயிரோடு எழும்பி உயிரோடு இருக்கிறவள் மறுரூபமாகி இயேசுவோடு சேர்க்கப்பட்டாச்சு. அடுத்தது இந்த ஸ்திரீ, 2வது கைவிடப்பட்ட ஸ்திரீ. இந்த ஸ்திரீ இப்ப யாரு? கைவிடப்பட்ட ஸ்திரீ. அவளை பற்றி தான் சொல்லியிருக்கு. எல்லாம் எடுக்க டைம் போதாது நமக்கு. அடுத்த வசனங்கள் அதைத்தான் சொல்லுகிறது. அப்போ அந்தி கிறிஸ்து எழும்புகிறான். வலு சர்ப்பம் அந்தி கிறிஸ்துவுக்கு போய் பலப்படுத்தி இந்த கைவிடப்பட்ட மக்களை பயங்கரமா உபத்திரவம் படுத்துறது. 7 ஆண்டுகள் கைவிடப்பட்ட சபைன்னு சொல்லலாம், சபைன்னு சொல்லாமா தெரியல. அதான் இந்த இடத்துல நம்ம சொல்லுவோம், கைவிடப்பட்ட கூட்டம். அவர்கள் ஆயத்தமா இல்லை, அப்ப கைவிடப்பட்டாச்சு. கைவிடப்பட்டவர்களுக்கு பயங்கர உபத்திரம் வரும். ஏன்னா நீ 666 தரித்தாகணும், சிலைய வணங்கி ஆகணும், இதெல்லாம் நீ செய்யாட்டா உனக்கு அகாரமும் கிடைக்காது, தண்ணீரும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. அப்போ இவங்களுக்கு பயங்கர உபத்திரம். இந்த உபத்திரவத்துக்குள் அந்த சபை போகிறது. அதை பற்றி தான் அடுத்த எல்லாம் சொல்லி இருக்கிறது. அப்பொழுது 3.5 ஆண்டுகள் அந்த அந்திகிறிஸ்துடைய ஆட்சியில, ஒரு 3.5 ஆண்டுகள் 2 சாட்சிகளை ஆண்டவர் எழுப்பி, வெளிப்படுத்தல் 11 சொல்லி இருக்கிற மாதிரி 2 சாட்சிகளை எழுப்பி அவங்க கொஞ்சம் அற்புதங்கள் செய்வாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்போ இந்த கைவிடப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பலனா இருக்கும். இந்த அந்தி கிறிஸ்து கையில விழாம தைரியமா நிக்கிறதுக்கு ஒரு பலன். அதிலே சில இரத்த சாட்சிகளாய் மறித்து தங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுவார்கள். அவர்களும் அந்த 7 ஆண்டுகள் முடிந்த பிறகு இயேசுவோடு சேர்க்கப்படுவார்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலை, கைவிடப்பட்ட சபை. முதல்ல சொன்ன கர்ப்பவதியா இருந்த சபை, அதுதான் இப்ப இருக்கிற சபை. இனி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பூமியில இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் தான் கைவிடப்பட்ட ஸ்திரீ. கைவிடப்பட்ட ஸ்திரீ. அடுத்தது 3வது நாம பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 பார்க்கும்போது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுத்தமும் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அல்லேலூயா. அப்ப 3வது ஸ்திரீ ஆட்டுக்குட்டியானவரின் மனவாட்டி. இந்த ஆட்டுக்குட்டியானவரின் மனவாட்டி என்று சொல்லுவது, இதுல ஒரு வார்த்தை 7வது வசனத்துல அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள்னு நமக்கு தமிழ் பைபிள்ல இருக்கிறது. ஆனா அந்த கிரேக்க இதுல பார்க்கும்போது அதில் வந்து கைனே என்று ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறது. அதுக்கு விளக்கம் வந்து பிரைட் மனவாட்டி என்று சொல்லியிருக்கு. அப்போ இந்த இடத்துல வெளிப்படுத்தல் 19:7 ஸ்பெசிஃபிக்காக மனவாட்டி என்று சொல்லலாம். ஆட்டுக்குட்டியானுடைய மனவாட்டி. அப்போ இந்த மனவாட்டி என்று சொல்லுவோள் அந்த கல்யாண நாளில் நம்ம என்ன சொல்லுவோம்? மனவாட்டி, மணமகள் அப்படி சொல்லுவோம். கல்யாண நாளிலே மனவாட்டி, மணமகள். அப்போ நாம் அந்த ஆண் பிள்ளை என்று சொல்லி இருக்கிறதே அந்த ஆண் பிள்ளை தான் இந்த மனவாட்டி, ரெண்டு ஒன்று தான். அப்போ அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த கூட்டம், அந்த கூட்டம் ஆட்டுக்குட்டியானவருடைய மனவாட்டி. புதுசாக ஆண்டவர் ஆகாயத்தில் நம்ம எல்லாம் சேர்த்து கொண்டார். ஒரு மணமகன் எப்படி ஒரு மணமகளை தன்னோடு சேர்த்து தன் பிதாவின் அப்பா வீட்டுக்கு அழைத்து போய் வாழ்வாரோ அதே போல ஒரு உவமையாக. இயேசு கிறிஸ்துவனு கல்யாணம் பண்ண போறது இல்லை, இது வந்து உவமை. ஒரு கூட்டம், ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தை தன்னோடு சேர்த்து கொள்ளுகிறார், தன்னுடைய அப்பா வீட்டுக்கு அழைத்து செல்லுகிறார். 7 ஆண்டுகள் ஆட்டுக்குட்டியான பிள்ளைகள் நடந்துட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தா அடுத்து கல்யாணம் முடிச்சு 7 நாள் விருந்து போடுவார்கள். 7ஆம் நாள் ஒரு பெரிய விருந்து போட்டு எல்லாருக்கும் அனுப்பி விட்டுருவார்கள். அதே மாதிரி நமக்கு ஆண்டவரோடு உள்ள ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு 7 வருஷம் விருந்து. அல்லேலூயா. நம்ம ஒரு 7 கழிப்பு மாதிரி
அங்கே என்னது? ஏழு ஆண்டுகள். அந்த ஏழு ஆண்டுகளில் வேத புஸ்தகத்தில் நாம் படிக்கிறது போல தேவன் இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்துவார். பிதாவானவர் ஆட்டுக்குட்டியானவர் ஆகிய தேவகுமாரனை என்ன செய்வார்? கனப்படுத்துவார் என்று சொல்லியிருக்கு தானியேல் புஸ்தகத்திலையும் வெளிப்படுத்தலையும். அப்புறம் இயேசு அதிகாரம் பெறுகிறார், அந்த முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தை வாங்கி உடைக்க ஆரம்பிக்கிறார். அப்போதான் அவர் உடைக்க உடைக்க கீழே பயங்கரமான காரியங்கள் தொடர்ந்து நடக்கும். அதெல்லாம் வெளிப்படுத்தல நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு. இப்படி இயேசு கிறிஸ்து. அடுத்தது பாருங்க, இயேசு என்ன பண்றார்? நம்ம ஒவ்வொருவரையும் கூட்டி நிறுத்தி பிதாவுக்கு முன்பாய் அறிமுகம் செய்து நம்மை அறிக்கை பண்ண போறார். மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பிதாவுக்கு முன்பாக தூதர்களுக்கு முன்பாக என்ன பண்ணுவேன் சொல்லியிருக்காரு, அறிக்கை பண்ணுவேன். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நம்ம பேர் சொல்லி நம்மளை நிறுத்தி நம்மளை கனப்படுத்தி அவர் நம்மளை அறிக்கை பண்ணி அதோடு நம்முடைய செய்கைக்கு தக்க பலன்களை நமக்கு என்ன செய்வார்? தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ரொம்ப ஆச்சரியம். சோ இப்ப ஏழு ஆண்டுகளும் எப்படி போகும்னே தெரியாது. அவ்வளவு சந்தோஷம், ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருப்போம், பிதாவுக்கு முன்பாக நாம் இருப்போம். அல்லேலூயா. சோ இதுதான் அந்த மனவாட்டியின் அனுபவம், அதை பைபிள் நமக்கு சொல்லுகிறது. சோ சபை இன்றைக்கு இருக்கிற நிலை, கர்ப்பவதியான ஸ்திரீ, அப்புறம் இயேசு வந்த பிறகு கைவிடப்பட்டால் அது கைவிடப்பட்ட ஸ்திரீ, அதே வேளையில் ஆண் பிள்ளையாக எடுத்துக்கொள்ளப்பட்டால் மனவாட்டி. அல்லேலூயா. சரி, நான்காவதாக ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த மனவாட்டி என்னைக்கும் மனவாட்டியா இருக்க போறது கிடையாது. ஏழு ஆண்டுகள் அங்கே நாம இயேசுவோடு இருந்துட்டு அடுத்தது இயேசு நம்மோடு சேர்ந்து தான் பூமிக்கு வருவார், நம்மையும் அழைத்து கொண்டு வருவார். வந்து இந்த பூமியில 1000 வருடங்கள் அரசாட்சி செய்ய போறார். அந்த அரசாட்சியின் முடிவிலே இன்னொரு யுத்தம் நடக்கும், கடைசி யுத்தம், எருசலேம் யுத்தம். அப்போ அந்த 1000 வருஷ அரசாட்சி தொடங்கும் பொழுது அர்மகதோன் யுத்தம், அதுக்கு முடிவில் என்ன யுத்தம்? எருசலேம் யுத்தம். அந்த எருசலேம் யுத்தம் முடிந்த பிறகு பழைய வானம் பழைய பூமியை மாற்றிவிட்டு வெள்ளை சிங்காசன அவர் உட்கார்ந்து எல்லாருக்கும் எல்லாரையும் உயிரோடு எழுப்பி நியாயத்தீர்ப்பு கொடுத்து விட்டு அதுக்கு பிறகு நம்மை அவருடைய மனவாட்டியை அவர் பரம எருசலேம் புதிய எருசலேம் என்று வெளிப்படுத்தல் 21:22 சொல்லியிருக்கக்கூடிய மோட்ச பட்டணத்தில் குடியேற்றுவிப்பார். அல்லேலூயா. அதுதான் மனைவியாகிய சபை. மனைவியாகிய சபை 4வது அனுபவம். கர்ப்பவேதனைப்படுகிற ஸ்திரீயாகிய சபை இன்றைய அனுபவம். அப்புறம் இயேசு வந்து நம்மை சந்தித்து சேர்த்து கொண்ட பிறகு ஒரு கூட்டம் கைவிடப்பட்ட சபையாக கீழே கிடக்கிறது, ஆனால் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண் பிள்ளை மனவாட்டியா இயேசுவோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானுடைய மனவாட்டி. அடுத்தது மனவாட்டி என்றைக்கு மனவாட்டியா இருக்க மாட்டான், மனைவி ஆயிடுவா. அதே மாதிரி நாம் எப்போதும் இயேசுவோடு இருக்கிறதை குறித்து ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி நித்திய சபை. வெளிப்படுத்தல் 21:9, பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. இப்ப மனவாட்டி என்ன ஆயிட்டா? மனைவி ஆகிய மனவாட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனைவி ஆகிய மனவாட்டி. அதுல அந்த மனைவின்னு சொல்லும் பொழுது கிரேக்க பதத்துல கைனைக்கா என்று இன்னொரு பதம் கொடுத்திருக்கு, வைஃப், வைஃப், மனைவி ஆகிய. ஆனா என்றைக்கும் மனைவி அவருக்கு மனவாட்டி தானே, இளமை நமக்கு மாறுவதே இல்லையே, நித்தியம் எல்லாம். ஆகவே மனைவி ஆகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லி எதை காட்டினா? 10வசனம், பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோத்தை விட்டு தேவனிடத்தில் இருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அல்லேலூயா. அதுதான் கடைசியில் நம்ம குடியேறப்போகக்கூடிய மோட்ச பட்டணம். அதுதான் மனைவியாகிய சபை. ஸோ இந்த 4 அனுபவத்தில் 3 அனுபவங்கள் நமக்கு வேண்டும். முதல்ல இப்ப நம்ம கர்ப்பவதியாகிய ஸ்திரீயாகிய சபைக்குள்ள இருக்கிறோம். இனி நம்ம கைவிடப்பட்ட இதில் போகக்கூடாது, எங்க வரணும்? மனவாட்டி சபையாக அந்த 3வது ஸ்டெப்புக்கு வந்துடணும். 2வது இதுக்குள்ள போயிடக்கூடாது. அப்புறம் ஆண்டவர் நம்மை 4வதாக
ஆண்டவர் அவரோடு கூட, பிதாவானவர் அங்கே இருப்பார்னு சொல்லியிருக்கு, இயேசு ஆட்டுக்குட்டியானவர் அங்கே இருப்பார்னு சொல்லியிருக்கு, அங்க நித்தியம் மகிமை மாட்சிமை மகத்துவமாக இருக்கக்கூடிய நித்திய அந்த மோட்ச பட்டணத்தில் ஆண்டவர் நம்மை குடியேற்றுவிக்க போகிறார். அல்லேலூயா. இதைத்தான் இயேசு உலகத்தில் இருக்கும் பொழுதே சொன்னார். யோவான் 14 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒன்றை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து உங்களை என்னிடமா என்ன செய்து கொள்ளுவேன், சேர்த்து கொள்ளுவேன். அதுதான் இப்ப செஞ்சிட்டு இருக்கார். அதுதான் இந்த பரம எருசலேம் பட்டணம். இந்த பரம எருசலேம் பட்டணம் பரத்திலே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இனி நித்தியத்திலே அவர் புதிய வானம் புதிய பூமியை படைத்த உடனே அது தேவனிடத்திலிருந்து இறங்கி வரும். அதைத்தான் யோவானு காண்பித்தார், இறங்கி வருகிறதை கண்டேன். அது வந்து புதிய பூமிக்கு மேல ஒரு சேட்டலைட் சிட்டி மாதிரி அது நிற்கும். அதன் வெளிச்சத்தால் தான் புதிய பூமி வெளிச்சம் அடையும். அப்படி ஒரு அழகான ஒரு செட்டப் ஆண்டவர் ரெடி பண்ண போறாரு. அதுக்கு இந்த பட்டணத்தை இப்ப ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறாரு. அந்த பட்டணத்தினுடைய வேலை நிறைவேறும் தருவாய் வந்து விட்டது. திடீரென்று அவர் வெளிப்பட்டு நம்மை சேர்த்து கொள்ள வருகிறார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஒரு பரம வெளிப்பாடோடு கூட, பரலோக வெளிப்பாடோடு கூட நாம் நம்முடைய எஞ்சிய வாழ்வின் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் இந்த கர்ப்பவதியா இருக்கிற சபைக்குள் இருக்கிறோம். அந்த அவசர நிலையை புரியணும், அந்த இம்பார்ட்டன்ஸை புரியணும். நம்ம அசதியா இருந்துடக்கூடாது, நிர்விசாரமா இருந்துடக்கூடாது, அறிந்தும் அறியாதவர்களை போல வாழ்ந்து விடக்கூடாது. தேவ பயத்தோடு வசனங்களை அதிகமாய் கற்றுக்கொண்டு, வசனம் வாசிக்க டைம் எடுத்து, ஜபம் பண்ண டைம் எடுத்து, கூட்டங்களுக்கு ஓடி ஓடி வந்து, எப்படியாயிலும் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், என் வாழ்க்கை ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஆகவே நான் இயேசுவை அதிகமாய் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பவுல் சொன்னார், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தணும். உலகத்துல பணத்தையும் பொருளையும் ஆதாயப்படுத்தி கடைசியில எல்லாம் விட்டுட்டு தான் போனோம். ஆனா கிறிஸ்துவை நான் எவ்வளவு ஆதாயப்படுத்துகிறேனோ அது முழுமையுமா நித்தியத்துல எனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. சோ அந்த அனுபவத்தில் நாம் வாழ்வோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் வருகை நடக்கும், கைவிடப்பட்டால் எவ்வளவு பயங்கரம், அந்த பயங்கரத்துக்குள் நாம் ஒருவரும் போய்விடவே கூடாது. அல்லேலூயா. நாம் ஆண் பிள்ளையாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த மனவாட்டி சபையாக, இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாய் அவரோடு அந்த 7 அந்த சந்தோஷத்தை, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தை அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அவரோடு இந்த 1000 வருட அரசாட்சியிலும் நாம் பங்கு பெறுவோம். அதுக்கு பிறகு நித்திய நித்தியமாய் இந்த பரம எருசலேம் பட்டணத்திலே நம்மை குடியேற்றுவிப்பார். அல்லேலூயா. ஆகவே உலகம் ஒன்றும், இதோட கம்பேர் பண்ணும்போது உலகம் இட் இஸ் நத்திங், ஒன்றும் கிடையாது. இந்த உலகம், உலகத்தில் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஒன்றும் கிடையாது. அந்த மோட்ச பட்டணம் அவ்வளவு விசேஷமானது. சோ இப்பொழுது நாம் ஜெபம் பண்ண போகிறோம். தேவ பிள்ளைகள், கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமாக. இன்றைக்கு இந்த பிரசவ வேதனை பட்டு கொண்டிருக்கிற இந்த சபைக்குள் நாம் இருக்கும் பொழுது நமக்குள் ஒரு நல்ல ஆயத்தம் வருவதாக, நமக்குள் ஒரு நல்ல ஆயத்தம் வருவதாக. எல்லாரும் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம், கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, ஹாலேலூயா, க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார், கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார், மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே, மறிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே அமே, ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன், இயேசு திடீரென்று மேகமீதில் வரப்போகிறார். ஆயத்தமுள்ளவர்களை ஆகாயத்தில் சேர்த்து கொள்ளும்படி இயேசு வேகமாய் வருகிறார்.
ஆமீன். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்து போவாரே. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இயேசுவின் வருகையில் ஒரு இமைப்பொழுதில் எழும்புவார்கள். அந்த நேரத்தில் மரிக்காதிருக்கும் நாமும் கிறிஸ்துவுடனே எடுத்துக் கொள்ளப்படுவோம், மறுரூப சாயல் அடைவோம். என்றென்றுமா இயேசுவோடு இருப்போம், மனவாட்டியாய் மனைவியாய் இயேசுவோடு சேர்ந்திருப்போம். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்காக பிரசவ வேதனைப்பட்டு பெருபூச்சுகளோடு வேண்டுதல் செய்து என்னை அந்த மகிமைக்கு ஆயத்தமாக்குவதற்காய், வருகையில் எடுத்துக் கொள்ளுவதற்காய், கிறிஸ்துவோடு சேர்ப்பதற்காய் எவ்வளவு கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்க அப்பா. இதோ என் உள்ளத்தை திறக்கிறேன் அப்பா, இதோ என் உள்ளத்தை திறந்து உன் வசனங்களை ஏற்றுக்கொள்வேன் அப்பா, இனி உம்முடைய வசனத்தை கஞ்சாடையாய் விடமாட்டேன் அப்பா, எனக்கு இஷ்டமான வசனத்தை மட்டும் பின்பற்றி மற்றவைகளை ஒதுக்கி வைக்க மாட்டேன் அப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நான் சொல்றது மாதிரி சில வார்த்தைகளை உங்கள் இருதயம் திறந்து உண்மையாய் கர்த்த பேசுங்க. வாய் திறந்து அறிக்கை பண்ணும் பொழுது நல்ல ஒரு விடுதலை வரும், நல்ல ஒரு கிரியை தேவன் செய்வார். ஓ ஹல்லேலூயா. ஷபல துரா ஹந்துனா ஹதுலியா ரபௌஷா துரா ரிகபலபு கபரபௌ தரா சந்துனா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ராத்திரி கூட எங்களுக்குள் கிரியை செய்யும் அப்பா. இந்த உபவாச நாட்களிலே உமது பிள்ளைகளுக்குள் ஒரு பலமான கிரியை, ஆழமான கிரியை, சரியான கிரியை, நீங்க விரும்பக்கூடிய கிரியை ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளும் நடக்கணும் அப்பா, ஒவ்வொரு வாழ்வுக்குள்ளும் நடக்கணும் அப்பா, குடும்பத்துக்குள்ள நடக்கணும். பெரியதாக நினைத்திருக்கிறார். நீ சும்மா அந்த உலகத்தில் மேய்ந்து கொண்டு தெரியாத, இந்த பாவத்தில் போய் திரும்ப நீ தலையை போட்டுட்டு கிடக்காத. ஆமென். இயேசுவை நோக்கி பாரு, இயேசுவை நோக்கி பா. மகனே மகளே, உன்னை உன்னத பாக்கியத்துக்கு உன்னத ஜீவியாய் அவர் உருவாக்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஏன் நீ பரிசுத்தாவியானவரை பெற்றுக் கொள்ளக்கூடாது? ஏன் அவர் கையில் உன்னை முழுவதும் கொடுக்க கூடாது? அப்பா டெய்லி கிரியை செய்யுங்க அப்பா. ஆவியானவரை டெய்லி எனக்குள்ள ஒரு ஊழியத்தை செய்யுங்க அப்பா. இதோ நான் திறந்த உள்ளத்தோடு உங்க கையில கொடுக்கிறேன் ஆவியானவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபை கற்ப வேதனை பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். மகளே மகனே, உனக்குள் ஒரு உணர்வு வரட்டும், உணர்வு வரட்டும், உணர்வு வரட்டும். ஆமென். ஒரு 24 மணி நேரத்தில் அவ்வளவு நேரத்தை நீ உலகத்துக்காகவே கழித்து விட்டாய் என்றால் நீ உலகத்தானா? நீ உன்னதத்துக்குரிய நபரா? சிந்தித்துப்பா. இன்னைக்கு ஜபத்துக்கு நேரத்தை ஒதுக்கு மகனே, ஜபத்துக்கு நேரத்தை ஒதுக்கு மகளே. கர்த்தரோடு பேசிக்கொண்டிரு. ஜபத்தில் உறுதிப்படு, விசுவாசத்தில் உறுதிப்படு, நம்பிக்கையில் அறிக்கை பண்ணுவதில் உறுதிப்படு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரோட பேசுங்க. சும்மா ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணக்கூடாது, வாய் திறந்து கர்த்தரோடு பேசணும். அப்பா இப்படி செய்யுங்கன்னு சொல்லுங்க. அவர் அந்த வார்த்தைகளை கேட்க விருப்பமா இருக்கிறார். வார்த்தைகளை கொண்டு மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொன்னார். வார்த்தைகளை கொண்டு மனம் திரும்புங்கள். சும்மா நீ மௌனமா இருந்து மனம் திரும்ப முடியாது. வாய் திறந்து கர்த்தரோடு பேசுங்க சகோதரா சகோதரி. கர்த்தரோடு பேசுங்க. வாய திறந்து ஒரு சிறு பிள்ளைய போல உள்ளத்தில் இருக்கிறத சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிதாவின் அவசரம், பரிசுத்தாவியானோட அவசரம், இயேசு கிறிஸ்துவோட அவசரத்தை நீ புரிந்துகொள். இதோ நியாயாதிபதி வாசல் அருகே வந்து விட்டார். அதில் எந்த சந்தேகம் இல்லை. சபை கர்ப்ப வேதனைப்பட்டு பிரசவ வேதனைப்பட்டு துடித்துக் கொண்டிருக்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னவர் வேகமாய் வருகிறார், சீக்கிரமாகவே வருகிறார். எக்காலம் துணிக்க ஒரு இமைப்பொழுதில் மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள். உயிரோடு இருக்கும் நாமும் அவரோடு எடுத்துக் கொள்ளப்படுவோம். அந்த கூட்டத்தில் நான் இருக்க வேண்டும் அப்பா, அந்த கூட்டத்தில் நான் கட்டாயம் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அதற்காக என்னை ஆயத்தப்படுத்துங்க அப்பா. இரவு
இரவும் பகலும் என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா, ஆயத்தப்படுத்துங்கப்பா. இதே வார்த்தையை சொல்லுங்க, இரவும் பகலும் என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வசனத்தை படிக்கும் பொழுதெல்லாம் அதன் மூலம் எனக்குள்ள கிரியை செய்யுங்க, ஜபிக்கும் பொழுதெல்லாம் கிரியை செய்யுங்க, என் வாழ்க்கையின் காரியங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது கூட ஆவியானவர் எனக்குள் கிரியை செய்து கொண்டே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கிறேன் நாதா, அர்ப்பணிக்கிறேன் நாதா. உங்க விருப்பம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் நாதா. என் விருப்பத்துக்கு அலைந்ததெல்லாம் போதும் ஐயா, என் சித்தத்தின்படி கண்டதெல்லாம் வாங்கி அனுபவிச்சதெல்லாம் போதும் ஐயா. இயேசு வேண்டும், பரலோகம் வேண்டும், பரம எருசலேம் வேண்டும், வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். இப்ப நல்ல கரங்களை தட்டி ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆவியானவர் தம்முடைய மகிமையான ஊழியத்தை உங்கள் உள்ளத்துக்குள் இப்பொழுது செய்வாராக. அபிஷேகம் பெறாதவர்கள் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் உங்களையும் நிரப்புவாராக. கட்டுகள் உடைக்கப்படட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும். சிந்தனையில் இருக்கிற லௌகிக கட்டுகள் உடைக்கப்படட்டும். உணர்ச்சியில் இருக்கிற எல்லா தவறுகள் மாறி போகட்டும். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை வரட்டும், கிரியை உண்டாகட்டும். உமது ஊழியம் இப்பொழுது எங்களுக்குள் நடக்கட்டும். உலகம் மாம்சம் பிசாசு கொண்டு வருகிற எல்லா பாவ போராட்டங்கள், அசுத்த இச்சையின் போராட்டங்கள், எல்லா வித பணாசை பொருளாசை தூண்டுதல்கள் எல்லாம் எங்களை விட்டு மாறி போகட்டும். இயேசு, இயேசு, இயேசு என்ற இதயம் துடிக்கட்டும். இயேசுவுக்காக வாழ்வேன், இயேசுவுக்காக ஆயத்தம் ஆவேன், கிறிஸ்துவை நான் ஒவ்வொரு நாளும் ஆதாயப்படுத்திக் கொள்ளுவேன் என்ற நிலை ஒவ்வொருவருக்குள் வருவதாக. குளோரி, 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 குளோரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. ஆவியானவருடைய கிரியை, ஆவியானவருடைய கிரியை. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். இந்த மகிமையின் சிந்தையோடு வாழ்வோமாக, பரலோக வாஞ்சையோடு வாழ்வோமாக. எப்பொழுதும் இயேசுவே, இயேசுவே என்று கூப்பிடுகிற இருதயம் வருவதாக. ஆமென். ஒரு முறை ரெண்டு கைகளை ஆண்டவருக்கு நேராக நீட்டி, அப்பா, இந்த உலக வாழ்க்கையிலையும் எனக்கு சில தேவைகள் உண்டு தாப்பனே. அப்பா, நீங்கள் எல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க. அப்பா, என்னை உன்னதத்துக்காக நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த வருகை மட்டும் நான் வாழணும்ப்பா. இந்த உலகத்தில் எனக்கு வச்சிருக்கிற நாள் மட்டும் நான் வாழணும்ப்பா. எனக்கு தேவையானதை தாரும், எனக்கு சுகத்தை தாரும், எனக்கு பலனை தாரும், பணத்தை தாரும், என் பிள்ளைக்கு கல்வியை தாரும், அட்மிஷனை தாரும், நல்ல வேலை வாய்ப்பை தாரும், தொழில் வாய்ப்பை தாரும், என் பிள்ளை கல்யாணம் நடக்க உதவி செய்யும். ஆண்டவரே, எனக்கான நன்மைகளை குறைவில்லாமல் தருகிற தகப்பன், என் ஆத்மாவை மட்டுமல்ல என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீர், என் சரீரத்தையும் ஆசீர்வதிப்பீர். ஆமென். கர்த்தாவே, நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் தேடுவேன் அப்பா. அப்பொழுது இவைகளெல்லாம், இந்த உலகத்தில் உள்ள தேவைகளெல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும், அதோடு கூட கொடுக்கப்படும். இதை இனி முதல்ல வைக்க மாட்டேன்ப்பா, உங்களை தான் முதல்ல வைப்பேன், உங்கள் ராஜ்யத்தை தான் முதல்ல வைப்பேன், அந்த நித்தியத்துக்குரிய காரியம், ஆத்மீக காரியத்தை முதல்ல வைப்பேன் ராஜா. இதெல்லாம் கூட தருபவரே, கூட தருபவரே, என் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க செய்பவரே. ஹல்லேலூயா. நினைத்தருளும், நினைத்தருளும், நினைத்தருளும். முந்தி பிள்ளைகள் திருப்தியாகட்டும் என்று சொன்னவரே, கிருபை கூர்ந்து இறங்கும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. நஷ்டங்களை லாபமாய் மாற்றும் ஆண்டவரே, நல்ல விளைச்சல்களை தாரும் ஆண்டவரே, சம்பளங்களை தாரும் ஆண்டவரே, உயர்வுகளையும் மேன்மைகளையும் தாரும், கையிற் பிரயாசங்களுக்கு நல்ல பலன்களை தாரும் ஆண்டவரே. உம்மை நேசிக்கிற பிள்ளைகள் உம்மில் வாழ்ந்திருக்கும்படி உதவி செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க எங்களில் பெருகணும், இயேசு எங்களில் பெருகி, இயேசு எங்களில் நிறைந்து, இயேசுவின் வருகைக்காக சும்மா வாயளவில் அல்ல,
இதயபூர்வமாய் நாங்கள் காத்திருக்க வேண்டும். அந்த அனுபவத்தில் நடத்தும் ராஜா. இந்த சபை என்னும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த உபவாச நாட்கள் உயிர்மீழ்ச்சியின் நாட்களாய் மாறட்டும் தகப்பனே. பரிசுத்த அக்னி பற்றி எரியட்டும் ஆண்டவரே. உள்ளங்களில் ஊழியத்தில் பாஸ்டரை பலப்படுத்தும், சகோதரியை பலப்படுத்தும், பிள்ளைகளை பலப்படுத்தும். குடும்பமாய் கர்த்தருடைய இரத்த கோட்டைக்குள் மறைத்து உம்முடைய வல்லமை உள்ள வலதுகரத்தில் நட்சத்திரங்களா ஏந்தி வல்லமையும் பிரகாசமாய் பயன்படுத்த ஜெபிக்கிறோம். உளியக்காரர்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும் ராஜா. உளியக்கார அம்மாமார் மேலும் கிருபை இறங்கட்டப்பா. விசுவாச மக்கள் அத்தனை பேர் மேலேயும் ஒரு கிரியை பலமா இந்த நாட்கள்ல உண்டாகணும், பிரத்யட்சமா உண்டாகணும். ஒவ்வொருவரும் இயேசுவுக்காய் எழும்புகிறதை வெளிப்படையாய் கூட காணத்தக்க அனுபவத்திலே கர்த்தர் நடத்தும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. உங்க வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.